எளிய மூன்றே படிகளில் தன்னை உணர்தலே ஜீவன் முக்தி, வாழ்க்கையில் வெற்றி. ஏன்னா வாழ்க்கையும் தனியா கிடையாது, அதை பார்த்துட்டு தான் இதெல்லாம் கரெக்டா வந்து விழும். ஏன்னா எவன் எழுந்துக்கிறவன் நம்மளுக்கு வேணும், எவன் இங்க நினைக்கிறவன், எவன் மறக்கிறவன், எவன் நஷ்டம் அடைந்தவன், எவன் லாபம் அடைந்தவன், இப்படிலாம் தனித்தனியா விசாரிக்க வேண்டாம். யாரு பையமன்ற இந்த நானை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு ஸ்டெப் தான் நம்மளுக்கு வேண்டும். தட் கவர்ஸ் எவ்ரி திங், தி ஹோல் கேம்பிட் ஆஃப் ஆன்மஞானா, செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன்ல இருந்தாதான், தன்னை யாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாதான், எனக்கு நான் என்னையே யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அப்போ வந்து எனக்கு மற்றவங்களுக்கு டிராஃபிக் தெரியறதை விட எனக்கு நல்ல டிராஃபிக் தெரியும், நல்லாவே பைக் ஓட்டுவேன். ஏன்னா என்னோட ஊடகம் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு கம்ப்ளீட்டா. என்னை நோக்கி, என்னுடைய உண்மையான தன்னை நோக்கிய தளத்திற்கு நான் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன், அதற்கு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன். அப்படி நடக்கும்போது ஒரு கணவனாக நான் வந்து, அப்போதான் அற்புதமான கணவனாக இருக்க முடியும், அற்புதமான மனைவியாக இருக்க முடியும். ஏன்னா அதில் ஒரு கேரக்டர் ரோல்ஸ் படத்தில் நிறைய வருதுங்க. டைரக்டர் எல்லாருக்கும் தகுந்த கதாபாத்திரங்களை செதுக்கி ஷூட் பண்ணியிருக்காரு, அதை பார்த்து தான் நீங்கள் மெச்சுறீங்க. அதே போல் ஆன்ம பொருள் எல்லாத்தையும் செதுக்கிடுச்சு. ஆன்ம ஞானி தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்க முடியும், கரெக்டா? நீங்கள் ஆன்ம ஞானத்தை நோக்கி தான் திரும்புறீங்க. அப்போ தான் நீங்கள் பெண் பிறப்பாக இருக்கட்டும், ஆண் பிறப்பாக இருக்கட்டும், கதாபாத்திரங்கள் என்ன வேணா கம்பைன் ஆகட்டும், எல்லாமுமே எங்க பார்க்கப்படுகிறது, புத்தி தானே இயங்குது அந்த கதாபாத்திரமா, கரெக்டா? புத்தி தானே ஒரு நிலையில அப்பான்னு தன்னை சொல்லிக்குது, மகன்னு தன்னை சொல்லிக்குது. தன்னுடைய அப்பாவை பார்க்கும் போது மகனாக செல்கிறது, தன்னுடைய மகனை பார்க்கும்போது வாத்சல்யமாக பார்க்கிறது, இல்லையா? அப்படின்னு எல்லாம் எங்க மாறுது, எல்லாம் உணர்ச்சிகளுடைய இன்டர்பிரேஷன்ஸ் தானே. அப்படி அந்த நான் வந்து புரோட்டோடைப்ல மாறிட்டு இருக்கிறது. இப்ப கான்சியஸா இல்ல பண்ண போறோம், அதனோட சொரூபமே என்னன்னு தெரிய போகுது இல்லை நம்மளுக்கு. ஒரு அப்பனாக இருப்பவன் உண்மையில் ஆன்ம பொருள், அப்புறமா தான் அப்பா. ஒரு மகனாக இருப்பவன் உண்மையில் ஆன்ம பொருள், எது? வடிவமற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. புரியுது? இந்த ஸ்டெப்ஸை வந்து ஜஸ்ட் லைக் தட் செகண்ட்ஸில் போகிறதுக்கு உண்டான இது. அதற்கு என்னன்னு பார்ப்போம். எளிய மூன்றே படிகளில் தன்னை உணர்ந்திலே ஜீவன் முக்தி, வாழ்க்கையில் விட்டு. 24 மணி நேர உள்பார்வையில் உள்கடக்கும் சாதகம். இது வந்து நீங்க வந்து இப்ப இந்த சொல்லி கொடுக்குற இந்த மொமெண்ட்ல இருந்து அப்படியே ட்ரஸ்ட் மயமா, ஏன்னா இது உன்னதமானது, இதுக்கு மேல ஒண்ணுமே சாதகம் கிடையாது. இதுதான் முக்கிய சாதனம். அந்த முக்கிய சாதனத்தையும் நம்ம டைம்லெஸ்ல கொண்டு வரோம். நீங்க எவ்வளவு ஸ்விஃப்டா அதுக்குள்ள உங்களை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ, கரைச்சிக்கிறீங்களோ, அதாவது நான் கரைய போதும், நான் கரைய கரைய இக வாழ்க்கையிலும் வெற்றி, ஆன்ம பொருள் என்ன, திடமா ஸ்தூலமா, அதுவே உணர்த்தும், சரிங்களா? நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, அது ஒரு பாட்டினுடைய தலைப்பு பகவான் ஆரம்பிக்கும் பொழுது. அதுக்கு என்ன சொல்லுவார் அடுத்த லைன்ல, நான் உதியாதுள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, நான் உதிக்கும் தானமதை நாடாமல். அதாவது எங்க உதிக்குதோ அந்த இடத்துல நிக்காம நீ எப்படி வந்து நீ இங்க ஜெயிப்ப, அங்கதான் எப்படி அடைவ, பொறுமா? அதனாலதான் ஒரு முக்கிய சாதனம்ன்றாரு. நீ கோவிலுக்கு போ, தவம் பண்ணுப்பா, கண்ணை மூடிக்கிட்டு குடும்பத்தை திறந்துட்டு, அப்படி திறந்தவனே பெரிய பந்தமாச்சே. ஐயோ அவங்கள விட்டு வந்துட்டேனே, விட்டுன்னு வந்துட்டேன்னு பேக்ரவுண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே வாங்க இருப்பான், கில்ட் கான்சியஸ்னஸோடய வாங்க இருப்பான், தவம் பண்ணுவான். ஸோ நான் உதிக்கும் தானத்தை நீயும் தாபம் வச்சுக்கோ, தகுந்த குருவையும் தேடு, உணர்ந்த குருவை தேடு, போய் உட்கார், புடி, உள்ள திரும்ப, நில்லு, சந்தேக விபரீதங்கள் இன்றி பட்டயம் எழுதிக்கோ உன் வாழ்க்கைய, அந்த மாதிரி சொல்றார். நான் உதிக்கும் தானமதை நாடாமல், நான் உதியாத ஆன்ம ஞான இருப்பை அடைவது எவன், சார்வது எவன், அதை சாராமல் தானதுவாய், அதாவது ஆன்மஞான பொருளை சாய்ந்து அடைக்கலமடைஞ்சு இரண்டரை கலக்காமல் தன்னிலையில் நிற்பது எவன், அந்த ஆன்மஞானையில் நிற்பது எவன் பாங்க. ஸோ எல்லாம் கிளியர் கட்டா ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு இந்த பாட்டில். அதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் தான் போட்டேன், நான் உதியாது உள்ள நிலை,
ஆக்சுவலா நான் உதியாதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நான் இல்லாம வெறுமை எண்ணம் இல்லாம இருக்கிறதுனால ஒண்ணுதான், உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுனால ஒண்ணுதான். ஏன்னா ஒரு பசு தனி உணர்ச்சியா இல்லை, நின்றுன்னா நிற்கும் உணர்ச்சியா இருக்கும். நிற்கும் உணர்ச்சியா இருக்கேன்றதுக்கு ஒரு தாட் இன்டர்பிரேஷன் கிடையாது, இருக்கு சகஜமா அதுல இருக்கும். அங்கேருந்து ஒருத்தவங்க புல்லு கட்ட காமிச்சானா அப்படியே உள்ளமா அதை நோக்கி போகும், போறேன்னு போல போகுது. ஆனா நம்ம போறோம்னு போறோம், நடுவில் நாலு தாட்ஸ் வரலாம் நம்மளுக்கு. இங்க வந்து நம்ம அங்க நான் இப்படிதான் தாட்ஸ் மயமா மாறும் பொழுது அதை டிட்டாச் பண்றோம், அதை போடுறதுக்கு வீரியம் வேணும். அதுக்கு தான் இவ்வளவு தத்துவ விளக்கம் உங்களுக்கு புரியுதா. கண்ணாடி பிரதிபலிப்புன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பெயரையும் இந்த ஜென்மத்துல இன்னும் எத்தனை வருஷம் எத்தனை மூச்சு வேணா விடுங்க, அத்தனை மூச்சும் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். ஆனா இப்ப வந்து அடையலாம். எப்படி? தாட் இல்லாம இருந்தீங்கன்னா அதுவாய் உள்ள நிலை, தத்துவமசியும் அதுதான், நீ அதுவாக இருக்கிறாய். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மூணு படம் போட்டிருக்கேன். இந்த படத்துல என்ன பண்ணணும் பிராக்டிக்கலா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஒன், செயல்களில் சுவாசத்தை வெறுமனே கவனிக்க தூல உடல் பிரஜையை மறைந்து மனம் ஒருமுகப்படும். நீங்க வந்து இப்பத்திலேருந்து வெறுமை கவனிக்கணும். யூ ஆர் நாட் கோயிங் டு ரெகுலேட் யுவர் பிரெத். யூ ஆர் நாட் கோயிங் டு ரெகுலேட் யுவர் பிரெத். நீங்க வந்து சரியா உள்ள போல் இருக்கு, நோ 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 திஸ், உடனே உடல் செழுமை நல்ல மூச்சு அப்படியே லங்ஸ் எல்லாம் நிரப்பிக்கிறது கிரீடு, நோ அந்த ட்ரெயினரே கிடையாது. எல்லா பிரபஞ்ச சாரமா இருக்கிற ஒரே பொருளா இருக்கிற ஆழ்ந்த ஒரு கணக்கிற மாதிரி அந்த பொருளுக்கு போறோம். அப்படின்னா என்ன? நீங்க உட்காந்துன்னும் பண்ணலாம், சாப்பிட்டுக்கிட்டேவும் பண்ணலாம், கண்ணாடி பார்த்துக்கிட்டே பண்ணலாம், பல் தேய்க்கும் போதும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? வெறுமை ஒரு பார்வை மூச்சு உள் பார்வை, மனம் குவிஞ்சு அதை பார்க்கறதுக்கு ஏதுவா இருக்கணும், அங்க தாட்ஸ் இல்லாம இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? இல்ல இல்ல, அதை கொஞ்சம் அதை டிவியை போய் பார்த்துட்டு வரேன்னா டிவிக்கு தாட்ஸ், டிவிக்கு டூயர். புரியுதா? ஒரு செப்பரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆள் வந்து டிவியில போய் மாட்டிக்க போறான், அவன் எப்படி கவனிக்க முடியும்? உள்ள வெளியில போய் நீங்க டெபாசிட்டம் பண்ணிக்கிட்டு உள்ளே எப்படி நிக்க முடியும்? சோ இது எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா அந்த கேட்டு வந்து மூச்சு வழியா உடம்பையே கிராஸ் பண்ணிடுறீங்க. மூச்சை பார்க்கறது மூலமா என்ன ஆகும்னா மூச்சை கவனிக்கிறது உள்ள ஜென்டலா கவனிக்கிறது, ரெகுலேட் பண்றது கிடையாது. என்ன மூச்சு போதும் அப்படி பார்த்த உடனே என்ன ஆகும்? ஆக்சுவலா சைலண்ட் ஆயிடுவீங்க, உடம்ப அசையலாம். அதுதான் நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணிக்கணும். நடந்து கூட பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நீங்க வெளில போன உடனே இதை கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். அப்பத்திலேருந்து நான் சொல்றது அத்தனையும் பண்ணுங்க. எந்த போஸ்டர்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் யாரையும் யாரும் கண்ணெடுத்து பார்க்காதீங்க. கணவன் நிற்காரையும் கணவனை பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் மூச்சை. நீ உங்க கையில தட்டு கடிச்சுதான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன், சாப்பிட்றது ஒரு சாக்கு, மூச்சை கவனிக்கிறது சாக்கு. மூச்சை ஏன் கவனிக்கிறீங்க? உடனே லயமாயிடும். மூச்சு கவனிப்போனா என்ன ஆயிடுவோம்? சைலண்ட் ஆயிடுவோம். இப்ப என்ன ஆகும்? தாட்ஸ் வரலாமான்னு பார்ப்போம். ஆ அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு உடனே திரும்பலாம் பார்ப்போம். அவர் எங்க வந்தாரு இங்க? புரியுதுங்களா? அதுக்கு அது வந்து தாட்டு. உடனே அங்க என்ன பண்ணும்? என் சொரூபம் வந்து எண்ணங்கள் கிடையாது. நீங்க அங்க வந்து லயம் அடைஞ்சு ஒரு புள்ளியில மூச்சை கவனிச்சு நின்றது வந்து தாட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இல்ல. உடனே என்ன பண்ணணும்? பாரு, பேசுறதுக்கு கிளம்பாத, உன்னுடைய சொரூபம் மௌனம். அவரை பத்தி யோசிக்கிறது இல்ல, அப்படியே எட்டி 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 பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. சோ பிசிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளேயே நிற்கும். அஞ்சு புலன்கள் எல்லாம் மூச்சு மூலமா ஒரு பிள்ளைக்கு வந்துடும். அந்த சுரூபம் வந்து திங்கிங் கிடையாது. உடனே அந்த இடத்த ப்ராஜெக்ட் மயமா ஆக்கி அப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன சொல்ல போறார், அப்படி இப்படின்லாம் அங்க கற்பனை எல்லாம் எந்த குதிரையும் இன்டர்பிரிட்டேஷனு எக்ஸ்பெக்டேஷனு எந்த விதமாகவும் கான்ஃபிகரேஷன் அங்கே நடக்கக்கூடாது. சிம்பிளி என்ன சொல்லுவாங்க? மௌனம். இதுதான் செகண்ட் இமிடியட். ஃபர்ஸ்ட்ல வந்து யூ ஆர் டிரான்சண்டிங் பிசிக்கல் பாடி. இது பார்க்க உள்ள பிரெத்தை பார்த்து நடக்க ஆரம்பிச்சீங்கனாலே நடக்கிறீங்க, நிக்கிறீங்க, பேசுறீங்க, ஓடுறீங்க, நீங்க என்ன பண்ணாலும் வெறும் அதை பார்த்து பண்ணியிருந்தாங்களே பாடி கான்சியஸ்னஸ் போயிடும். யூ ஆர் நாட் தட் பாடி.
பாடியும் கிடையாது, லேடியும் கிடையாது, ஆணும் கிடையாது, எதுவும் கிடையாது, பெயரும் கிடையாது. அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் அது இதுன்னுலாம் ஒன்றும் உள்ள வரக்கூடாது. உடனே என்ன கம்மனு கடை சைலன்ஸ். தூங்கும்போது ஒன்றும் இல்லை இல்லை, என்ன யோசிச்ச, பாடி கான்சியஸ்னஸும் இல்லை, இங்கே ஏன் வலியே பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ சைலன்ஸ் இஸ் யுவர் நேச்சர். இங்கே என்ன பண்ணுறீங்க, டைரக்டாக இல்லாத மனத்தை இல்லாததாக்குறீங்க. அதுக்கு தான் இப்படி போட்டோம், குவிந்த மனதில் சூக்கும உடல் அழிவு. குவிந்த மனதின் சுரூபம் மௌனம் என்று உணர எண்ணங்கள் அற்று இல்லாத மனம் அழிந்து விடும். இல்லாத மனம், இதுக்கு கர்ணன் கதையை ஞாபகம் வச்சுருந்தோம். கடைசியாக யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குந்திக்கு அவன் தான் உன் புள்ள, நீ தான் அவன் அம்மான்னு கிருஷ்ணர் போய் சொல்லுவார். கர்ணன் தான் உன் புள்ள, எப்பயோ நீ விட்ட புள்ள. உடனே அவளுக்கு கிரீடு வரும், உடனே புரியுதுங்களா? கிரீடு வந்த உடனே என்ன பண்ணுவான், நமக்கு சைடு ஈத்துட்டு வரலாமான்னு. நோ 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 நோன்னு எங்கேயோ போனவன், போனவன் போனவனாகவே இருக்கட்டும், வந்தா ஓகே, வரல என்ன ரெண்டு வர வாங்கி வருவார் அவருடைய பர்பஸ்க்கு, புரியுதுங்களா? அதே போல இங்கே வந்து நம்ம வந்து இல்லாத நான், இல்லாத எண்ண கூட்டங்கள், உண்மையிலே இல்லை இருக்கா சொல்லுங்க. இல்லை தாட்ஸ் எல்லாம் என்ன நீங்க சொல்லுங்க சார், தாட்ஸ் ரியல் சார், மை திங்கிங் ஆர் ரியல் சொல்லுங்க. யாராவது டூ யூ திங்க் தாட்ஸ் ஆர் ரியல் சொல்லுங்க. இந்த பஞ்சபூத பிரபஞ்சத்தை தான் நம்ம வாழ்கிறோம். சூரியன் வந்து பேசுறதா, நீங்க பேசுறீங்களா சூரியனை பத்தி? எல்லாம் நம்ம இன்டர்பிரேஷன், நம்ம கண்டுபிடிச்ச படம் நம்ம பேசுறதா, அஞ்சு கோடின்றது அது பேசுறதா, நம்ம போய் அதுக்கோசம் சண்டை போட்டுட்டு இருக்கோமா சொல்லுங்க. எல்லாம் ஜடம், இன்க்ளூடிங் நம்ம உடல் தெரியுமா, எல்லாம் ஒரு மாயாஜாலமா. இந்த நான்ன்ற இது வந்து மாயாஜாலத்துக்கு காரணமாயிடுது. இந்த நானுடைய அறியாம கூட்டம் தன்னைத்தானே பிறவியா கொண்டு வந்துக்குது, டான்ஸா கொண்டு வந்துக்குது. அதனால நீங்க வந்து மூச்சை பாக்குறீங்க, தட்டை வாங்குறீங்க, மூச்சை பார்த்துட்டே வாங்குறீங்க, சாப்பிடும் போதே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க, அது மட்டும் ஆக்டிவிட்டி போதான்னு போகுது, ஃபோக்கஸில் குவியறீங்க. அந்த இடத்துல வந்து திருப்பி பக்குவப்படாத மனசு என்னாகும், இவ்வளோ விளக்கம் கொடுத்த பிறகும் ஏதாவது தாட்ஸாக மாறலாமான்னு பார்க்குவோம். வரப்போகிற தாட்ஸும் ஆல்ரெடி ரிஃப்ளெக்ஷன்ஸ், புரியுதுங்களா? உண்மை இல்லை, கண்ணாடி உண்மை, ஆன்மப்பொருள் உண்மை, உங்களுடைய விழிப்பு நிலை நான் எந்த அசையும் உண்மை இல்லை, நானே உண்மை இல்லை. கண்ணாடிக்குள்ள இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் ஆன்மப்பொருளுக்கு அந்நியமா இல்லாமல் ஆன்மப்பொருளுக்குள்ளேயே இருக்கு. நீங்க அங்க இருக்கணுமா இங்க இருக்கணுமா? ரிஃப்ளெக்ஷன்ல இருந்தீங்கன்னா எண்ணங்கள்ல இருக்கீங்க, இல்ல அந்த சைலன்ஸ்ல இருந்தீங்கன்னா ஆன்மப்பொருள்ல இருக்கீங்க. உங்ககிட்ட சைலன்ஸ் தான் ஆன்மப்பொருள், போருமா அப்படின்றதுக்குள்ள சைலன்ஸ் இருந்ததுன்னா ஒரு செகண்ட் சைலன்ஸ் கூட ஆன்ம பொருள், சரியா? இது ரெண்டாவது ஸ்டேஜ்ல மனம் இஸ் இவென்ச்சுவலி கெட்டிங் டெஸ்ட்ராய்டு. அதாவது நீங்க வந்து யூட்டிலிட்டிக்கு மட்டும் தான் திங்கே பண்ணுவீங்க. யூ வில் பிகம் எ ஹியூமன் பீயிங் ஒன்லி அவுட் ஆஃப் கம்பேஷன், கருணைக்கும் அன்புக்கும் அதுக்கு தான் ரெஸ்பாண்டே பண்ணுவீங்க. வெட்டி அரட்டைக்கு நீங்க அவைலபிளாகவே இருக்க மாட்டீங்க, உங்க திங்கிங்க நீங்க அவைலபிளா இருக்க மாட்டீங்க, போருமா? ஏன்னா ஆன்ம பொருள் கருணாசாகரன், தீனதயாளன், சர்வஜ்யன், ஆழ்ந்தவருக்கும் சர்வஜ்யத்துவம், ஓகேவா? சோ இது திஸ் இஸ் அச்சீவ்டு இன் த நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட். த மூமெண்ட் ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுங்க, அதான் சொல்றேன், ஜாகிங்கே பண்ணலாம். மூச்சு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான், எதுக்கு? To get focused within. உள்ள நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க மூச்சு, அவ்வளவுதான். அது கூட கவனிக்கிறது தான், நாட் பிராக்டிசிங், சரியா? உங்க ஆக்டிவிட்டி என்ன வேணா பண்ணிக்கலாம், அந்தந்த வயசுக்கு அந்தந்த பொறுப்புகள் என்ன நல்லா இருக்கோ அத்தனை பேரும். ஹவுஸ் ஒய்ஃப் காய்கறி நறுக்கிறானா, ரெண்டு எங்கேயாவது காய்கறி மூலமா ஏதாவது பேச வேண்டி வந்ததுன்னா பேசட்டும், பேசி முடிச்ச பிறகு பிளாய் என்ன, மூச்சை பார்க்கணும், காய்கறியை நறுக்கிக்கிட்டு இருக்கோது, மூச்சை பார்த்துட்டு உடனே லயம், சைலன்ஸ், உடனே சைலன்ஸ், அதுதான் சொல்லுவோம். தாட்ஸ் கிடையாது, காயை நறுக்கி அடுத்து போடு, சாம்பார்ல போடு, வேலையை பார், நோ இன்டர்பிரேஷன்ஸ், பிசிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லாட்டி ஆன்மபுரம்.
சைலன்ஸ். ரெண்டு ஸ்டேஜ் புரிஞ்சுதா? வாங்கிட்டீங்களா? உடம்பு என்ன செய்யட்டும், என்ன காரியம் பண்ணட்டும், மனசுக்கு வேலை இல்லை. மனசுக்கு ஆன்ம பொருளாக நிற்க சைலன்ஸில் நிற்கிறது தான் வேலை. அப்போ மனசே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். பயப்படாதீர்கள், தைரியமாக பண்ணுங்க. என்ன நம்பி பண்ணுங்க. ஏன்னா நான் 52 வருஷம் பண்ணிட்டேன், இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அந்நிய உணர்வு இதுதான், 11 வயசு உணர்வும் இதுதான், 63 வயசு உணர்வும் இதுதான். எனக்கு கிஞ்சித்து சந்தேகம் கிடையாது. ஜெயிச்சாச்சு, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அழிச்சிட்டு போறேன். சரியா? இது இது செகண்ட், மனம் அழிஞ்சுப்படும். அப்புறம் என்ன? அறியாமை காரண உடல் அழிவு, ஜீவன் முக்தி அடைவு மூணாவது. அதாவது எல்லாமே இன்ஸ்டன்ட், போக்கும் வரவும் புணர்வுமில்லா அச்சலமே நானின் உண்மை சொல்வதும். மௌனத்தின் மௌனம் கூட அறிவினுடைய சாயல். ஏன்னா தாட்லெஸ்ஸா இருக்கீங்கன்றது தெரியும் உங்களுக்கு. இன்டர்பிரிட்டேஷனை தடுத்து நிறுத்திட்டீங்க, அந்த இடத்துல சைலண்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? தாட்ஸ் வரலன்னு கூட தெரியுது இல்ல, தெரியறவரா இருக்கீங்க இல்ல. அந்த தெரியவருக்கும் ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை? அவர் நீங்காத இருப்பு. இந்த உடல்ல நீங்க இப்ப தெரியறவரா இருக்கீங்க. கரெக்டா? தாட்ஸ் இல்லாம சைலண்டா இருக்கேன் அப்படின்னு தெரியுது எனக்கு அப்படின்ட்டு தெரியறவனா இல்லாமல் ஒரு தெரிதல் மாத்திரம் உங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு, அது பேர் மௌனம். கரெக்டா? ஆனா அந்த தெரிதலுக்கு ஆக்சுவலா போக்கும் கிடையாது, வரத்தும் கிடையாது. நீங்க உங்களுக்கு இப்ப இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கே தவிர, உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கூட ஆன்ம பொருள் தான் நீங்க. கரெக்டா? இப்போ ஆனா அதனுடைய ரியல் சுரூபம் என்ன? போக்கு கிடையாது. அந்த மௌனம் வந்து போக்குள்ள மௌனம் இல்ல, வரவுள்ள மௌனம் இல்ல, புணர்வும் கிடையாது. ஸ்டில்னஸே அதன் சுரூபம். என்ன ஸ்டில்னஸ் தான் இயக்கமற்றது. ஸ்டில்னஸே ஒரு முழு பொருள், கம்ப்ளீட் பொருள். ஆழ்ந்த உறக்கம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் காஸ்மாஸ், இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் மேனிஃபெஸ்டேஷன், இண்டிபெண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் கிரியேஷன் கால்ட் அஸ் மைண்ட் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எதுவுமே இல்லாம துவம்சம் பண்ணிட்டு ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தகந்தம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம்ன்றாரு. ஸ்மசானே வசந்தம்னா சுடுகாட்டுல வசந்த காத்து வீசுதான். சுடுகாட்டுனா என்ன? எண்ணங்கள் எரிஞ்ச இடம். ஆதிசங்கரர் பாட்டு, அச்சலமாக நிற்கும் இடம். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. என்னத்துக்கு நள்ளிருளில் நட்டம் பயணும்? என்னது நள்ளிருள்னா? என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு, ஸ்டில்னஸ். அதுவும் உங்க சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சாலிட் கிரிப்பு. இந்த சைடு இது பிரதிபிம்பம். உங்க நான் வந்ததுன்னா என்ன? முடிக்கப்பட்டதுப்பா, பொத்திக்கப்பா. சரியா? வேணும்னா இன்னொன்று எடுத்து போட்டு சாப்பிடு, இல்லாட்டி அது கூட நினைக்காத. அதுதான் உள்கடை. தமிழ்நாட்டோட உள்கடை முடிஞ்சது. உள்கடந்தா என்ன இருக்குன்றது நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். மௌனமும் அச்சலமும் ஒரு சேர நம்மளுடைய இதுதான் தினம். அந்த சுபாவமாக மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன்னிடத்திலேயே அதிக பிரியம் இருப்பதாலும், அந்த பிரியத்திற்கு அந்த மனமற்ற நித்திரையினுடைய சுகம் காரணமாக இருப்பதாலும், சந்தேக விபரீதங்களின்றி தன்னைத்தான் அறிதல் வேண்டும். இதற்கு நான் யார் என்னும் விசாரம் டைரக்ட் இமீடியட். ராஜ பாட்டை, இன்ஸ்டன்டேனியஸ் பாட்டை, நோ டைம் கேப். ஃபாஸ்ட் ஃபுட்டை உங்களுக்கு சர்வ் பண்ணியாச்சு. இந்த செகண்ட்லேருந்து டிக் ஸ்டார்ட்ஸ், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஜீவன் முக்தாஸ். வந்தவங்க அத்தனை பேர் ஜீவன் முக்தர். சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுட்டு அப்புறம் கேளுங்க, பண்ண ஆரம்பிச்சிருங்க. லஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் சந்திப்போம். இதுல தான் சந்தேகம் இருக்கா? இதுல இருக்கா? இந்த ப்ராக்டிகல்ஸ்ல கோர் நேச்சர் சொல்லிட்டேன். அந்த கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிப்புகள் உண்மை இல்லை. புரியுதுங்களா? கண்ணாடிக்குள்ள தெரிகிற பிரதிபலிப்புகளுக்கு அதுவும் கண்ணாடி தான். பிரதிபலிப்புகளுக்கு தனி இருப்பு கிடையாது. அதை போல நம்ம உணர்ச்சிகளுக்கு, பேச்சுக்களுக்கு, நினைப்புகளுக்கு தனி இருப்பு கிடையாது. போட்டதை போட்ட இடத்துல விட்டுடுங்க. சாப்பிட்றத பாருங்க, நடக்கிறத பாருங்க. எல்லாம் வந்து யாரையும் யாரும் மனசாலையும் சுமக்காதீங்க, பக்கத்தில் பார்த்தும் சுமக்காதீங்க. புரியுதுங்களா? அப்படி இதுதான் வந்து கம்ப்ளீட்லி இன்டெக்ரேட்டட் இண்டிவிஜுவாலிட்டி, முழுமை. இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ரமண மகர்ஷி. 16 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் போடு போடு போடுன்னு போடுறாரு. சரி, ஐயா அவங்க சொன்ன மாதிரி இதை இந்த செகண்ட் இந்த சைலன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.
அந்த சொன்ன ப்ராக்டிஸ் எல்லாம் இந்த லஞ்ச் பிரேக்ல எல்லாம் செஞ்சு பாருங்க. அதுல வர டவுட்ஸ் எல்லாம் லஞ்ச் பிரேக் அப்புறம் முதல்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் தான். நான் இப்படி பண்ணினேன், எனக்கு இது கிடைக்கல, என்னென்னலாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்னென்னலாம் அனுபவம் வந்ததோ, அந்த பிரீத்தை கவனிக்கிற போது உங்களுக்கு என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதை லஞ்சுக்கு அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சாப்பிடும்போது இருந்து அந்த உள்ள பார்க்கறதுனா என்னங்கிறத உண்மையில இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் அது புரிப்பட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த உள் பார்வைனா என்ன, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு மென்மையா உள்ள பார்க்கறதுனா என்னங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது பார்க்க ஆரம்பிக்கும் போது சாப்பிட்ருக்குறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ எண்ணம் வந்து அதை இன்டர்பிரட் பண்ணுறது முதல்ல தெரியாது. நானே எண்ணமா நானே பிரித்து பிரித்து பார்க்க தெரியாமல் வந்துட்டு இருந்தது, இப்போ தனித்தனியாக தெரியுது. உன்னை வந்து நான் இன்டர்பிரட் பண்ணுறேன். சூப்பர். அதாவது மூச்சை கவனிச்ச முன்ன இருந்த வெறும் இருப்புல இன்டர்பிரட்டராக எப்படி மாறுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இனிமே இன்டர்பிரேஷன் நிறுத்துங்க, அங்க சைலன்ஸ் சொல்லுங்க, அவ்வளவுதான். சூப்பர். ஆனா இதுதான் வந்து சித்தாந்தம், தொடர்ந்து பண்ணும் போதுங்க அது கஷ்டமா இருக்கு. அது மனசு வெளியில வெளியில வரதுதான் பாக்குது, அது உள்ள அது நிர்மலா தேவியா மாத்தறதுக்கு தான் துடிக்கும். நிர்மலா தேவியுடைய பழைய என்டர்பிரைஸ் சகா தோழிகள்லாம் அவங்களை விட மாட்டேன்றாங்க. ஆனா உங்க பழைய தோழிகள் இல்ல, அறியாமை தோழிகள், அத்தனை பேரும் ஜிங்கு 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 ஜிங்குன்னு உள்ள ஆடுவாங்க. ஏய் என்ன விட்டுட்டு போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட மாட்டேன். அதைய தொடர்ந்து பார்க்க முடியாம அடிக்கடி அந்த வெளியில வந்து வந்துங்க தொடர்ந்து கண்டினியூவா அந்த மென்மையான பார்வை வச்சுக்க முடியாம ஒரு வேகமா வெளியே வந்துருது. அந்த இன்டர்பிரேஷனா இருப்பே, வேகமா வந்துருது, வேகமா வருதுன்றது நிறைய தாட்ஸ். ஆமா கரெக்டா, நிறைய கன்க்ளூஷன்ஸ். அப்புறம் திருப்பியும் மென்மையா பார்க்கும் போது அப்படி அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி நம்மளுக்கு அது ஒவ்வொன்னா தெரியுது. ஓ பெசாம இருந்தா ஏதோ ஒன்னு வந்துருது. சரி கம் பாத்து அந்த சைலன்ஸ கெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்டர்பிரேஷன் வந்துட்டே இருக்கு. ஆனா சொரூபம் சைலன்ஸ். இது முதல்லதான் உங்களுக்கு இப்படி இருக்கும். இது ஒரு விளையாட்டு மாதிரி இப்ப பண்ணணும். டோன்ட் டேக் இட் சீரியஸ். என்னமோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்மீகம் பழகிறேன், ஆன்ம ஞானம் அடையிறதுக்கோசரம் ஒரு குருஜி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அவர் இல்லாதும் பொல்லாதும் என்னமோ சொல்லி கொடுத்துட்டுருக்காரு, அதெல்லாம் பண்ணி எதுவும் எந்த இன்டர்பிரேஷன் எந்த பற்றியும் வேண்டாம், டீச்சிங்கை பற்றியும் எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு யதார்த்தமாக அந்த இடத்துல வந்து நான் ஆழ்ந்த வருவத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை, நிலை பிறழ்வதில்லை, ஆழ்ந்த வருக்கணும் தனியாக முழுமையாக இருக்குது, சுகமயமாக இருக்குது. அதுலேருந்து இந்த மாதிரிலாம் இன்டர்பிரேஷன்லாம் வரதில்லை. இங்கே மாத்திரம் ஏன் வரணும், ஏன் வரணும்னா அங்கே நிறைய சகாக்கள் அவங்களோடலாம் நம்ம உறவாடிட்டோம், புரியுதுங்களா? கல்வர்கள் நிறைய பேரோட வரவடிட்டோங்க. காம குரோத லோப மோக மத மாச்சரிய இன்டு நிறைய போட்டுங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குண உணர்ச்சிகள் எல்லாத்துலேயும் வந்து இன்டர்பிரேஷன்லாம் இருக்கு. எல்லா படம் பார்க்கறது, செய்தி படிக்கிறது, அரசியல், அது இது, செய்தித்தாள்களில் வர நியூஸு, சினிமாக்கள் எல்லாம் நம்ம எல்லாம் வி ஆர் ரெப்ரசன்டிங் த ஹோல் நான் சென்ஸ் ஆஃப் திஸ் சவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் காஸ்மாஸ். அக்கம் பக்கம் பிறந்ததுலேருந்து கேட்டது பறை நிறைய உடல்கள்ல வேற அதெல்லாம் பைபாஸ் பண்றோம். நம்ம அப்படியே என்ன பண்றோம், ஒரு பைபாஸ் ரூட் என்ன பண்றோம், சிட்டிக்குள்ள வந்துட்டு போனா 10 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போனோம். அதனால என்ன பண்றோம், வெளியிலேயே அவுட்டர்லயே அப்படியே தூக்கிடுறான். சிட்டிக்கு வேணா உள்ள போய் சுத்து, அவுட்டர்லயே போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றான், 2 கிலோமீட்டர்ல அந்த 10 கிலோமீட்டரை கடந்து உங்களை அந்த ஊரை விட்டு வெளில அழிச்சுட்டு போயிடுறான். அதான் போல நான் யார் விசாரம் என்ன பண்ணுது, அதான் மீதி விசாரம் எல்லாம் பண்ணா உள்ள எல்லாம் போய் மாட்டிக்கணும். சிட்டியில ஒவ்வொரு டிராபிக் ஜங்ஷன்லயும் மாட்டிக்கணும். நீ உடம்பால பிராணாயமா பண்ணாலும் சரி, குண்டலினியை பார்த்தாலும் சரி, தந்திர யோகா பண்ணாலும் சரி, மந்திர யோகா பண்ணாலும் சரி, ஒரே கோவில உழவார பணியா பண்ணி பண்ணாலும் சரி, பாடான பாடு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு குழந்தைய இங்க வாட, ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு கத்துக்கூட, 2 2 2 4 2 3 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அம்மா கொஞ்ச நேரம் நான் தோட்டத்துல மண்ணை தோண்டிட்டு வரேன் அப்படின்னா எப்படி இருக்கும், மரத்தை வெட்டிட்டு வரேன் என்ன எப்படி இருக்கும். இதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கிற ஆன்மீகம். அறிவா பண்ண வேண்டியது, இது விளையாட்டு மாதிரி பண்ணலாம் இல்ல. இப்ப நீங்க இன்டர்பிரிட்டர்னு கிளியரா யூ ஃபவுண்ட் அவுட்,
என்னங்க ஜிபிஆர்எஸ் மேப் எங்கேயோ காமிக்குது, நீ எங்கேயோ வந்துட்ட, அவ்வளவுதான். அது எடுத்தோடனே தெரியும்ல உன் டெஸ்டினேஷன் அந்த பக்கம் காமிக்குது, நீ இந்த பக்கம் போயிட்டு இருக்க. அது 1 கிலோமீட்டர் சொன்னாலும் போனாலும் சரி, 100 கிலோமீட்டர் போனாலும் சரி, நான் தான் தப்புப்பா அப்படின்னு தெரியல. அத்தா போல எனி இன்டர்பிரிட்டர், எனி திங்கர், உள்ளுக்குள்ள தாட்ஸ் விதவிதமா சொல்லுதுன்னா தடம் தவறி இருக்கும். அவ்வளவுதான் இண்டிகேஷன் வரணும். இண்டிகேஷன் வந்த உடனே நீங்க பண்ண வேண்டியது என்ன, அங்க ரெடிமேடா மூச்சு போயிட்டு இருக்கு. ஒரு வென்டிலேட்டர் மிஷின் ஆபரேட் ஆயிட்டு இருக்கு இந்த சிஸ்டத்துக்கு. இது வந்து பாடி மைண்ட் மெக்கானிசம் நினைச்சுக்கோங்க. இந்த பாடி மைண்ட் மெக்கானிசத்தை கடக்கிறத தான் தமிழ்நாட்டில் உள்கடன் சொல்லியிருக்காங்க. ஜூடுவிலா சொல்றாங்க, பாடியும் கடக்கிறோம் நம்ம, அதுக்கு தான் மூச்சை உபயோகிச்சிடறோம். ஸோ உடனே அந்த இடத்துல வந்து எங்கேயோ வந்து நிறைய பேசுறோமே நினைக்கிறோமேன்னு தெரிஞ்ச உடனே அதுதாங்க மொத்த சாதகம் பலம். அது நான் இருக்கும்போது நல்லா நடக்கும், புரியுதுங்களா? நான் இருக்கும்போது செமித்தியா வேகமா போவீங்க, ஃப்ரீயா இடுவீங்க. நான் இப்படி போயிட்டேன்னா அங்க சின்ன காய்கறி நறுக்கத்துக்குள்ளேயே லட்சம் விஷயம் உண்டு. விட்டதெல்லாம் கோட்டையை பிடிக்கிறேன்னு நான் உட்காந்துக்கும், அரட்டை கச்சேரி ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க. அந்த கொஞ்சம் தாட்ஸ் அது வர்றது இன்டர்பிரிட்டேஷன் தெரிஞ்சோன்னா நம்ம மூச்சை கவனிக்கிறோம் இல்லைங்களா, திருப்பி திருப்பி. இது தொடர்ந்து கொஞ்ச நேரம் பண்ணும்போது இன்னொரு எனக்கு என்ன உணர்வுனா, எப்பவுமே ஒரு பேசுறது எது பண்றதுனால ஒரு ஒரு மையம் இல்லாம இயங்குற மாதிரி இருக்குங்க. இப்ப நான் எது பேசினாலும் பண்ணாலும் எனக்கு உள்ளயே ஏதோ அங்கிருந்து நான் உள்ள நின்னு பேசுற மாதிரி, இல்லைன்னா ஒரு போன போக்குல பேசிட்டே இருப்போம். இப்ப அந்த மூச்சை கவனிச்சுட்டு உள்ளயே இருக்கிறதுனால இல்ல, மூச்சை கவனிச்சுட்டு மூச்சை கவனிச்சு மூச்சை கவனிக்கும் பொழுதே உடம்பு மூச்சுமா இருக்கிற இந்த தேகத்தை கடந்துடுறோம், கடந்துடுறீங்க. அந்த இடம் வந்து சைக்காலஜி இடம். சைக்காலஜி இடத்துல நம்ம நினைப்புக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கூடாது, புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, வரும் வரும். ஏன் வரும்னா, இப்ப அதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன், இன்னும் ஃபைன் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது முன்னெல்லாம் நான் ஒரு மையத்துக்குள்ளேருந்து ஆபரேட் பண்ணேங்க, இப்ப மையமே இல்லாம ஆபரேட் பண்றேன், இதுவும் இன்டர்பிரிட்டேஷன். இல்லைங்க, மையம் இல்லாம இல்ல, உள்ளயே நிக்கிறதுனால எனக்கு எல்லாம் ஒவ்வொன்னும் தெரியுது. நான் என்ன ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் சரி, எண்ணம் இல்லைன்னா வேகமா பேசிட்டு போயிருவேன், அவகாசம் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். இப்ப முன்னாடி எல்லாம் அதாவது சில டேப் எல்லாம் ரொம்ப லூஸா இருக்கும், தொடர்ந்து போட்டோம், அப்புறம் என்ன மூடுற மாதிரி அப்படி மூடுவோம், மூடி எப்பவே ஒரு மாதிரி நிக்கிற மாதிரி நிக்கவே திரும்பி படப்படப்படன்னு கொட்டோம்ல, அந்த மாதிரி இருந்தோம் முன்னாடி. இப்ப அப்படி கிடையாது, இப்ப கரெக்டா கண்ட்ரோல் கண்ட்ரோல் அந்த என்ன வர்றது என்ன பேசுறோம். அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்பு, பேசணுமா பேச வேண்டாமா, இந்த கருத்தை சொல்லணுமான்றது உங்களுக்கு வந்துடும், அதுவும் சுட்டா வந்துடும். இதை சொல்லவே வேண்டாம், இதை நினைக்கவே வேண்டாமே வேற வரும். இப்படி வந்து உதிக்கிற இடத்துலயே எல்லாம் எவாபரேட் ஆகிடும். இதெல்லாம் பெரிய பலங்க, பெரிய பலம். ஒவ்வொன்றா நம்ம வந்து உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நல்லா பிரிச்சு பார்க்க முடியுதுங்க. என்னமா இல்ல அது என்ன தோணுது, நம்ம உடம்ப கவனிக்கிறோமா, மூச்சை கவனிக்கிறோமா, இல்ல எண்ணம் வருதா, எண்ணத்துக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம், அதை ரியாக்ட் பண்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றையா நல்லா டீப்பா நம்மளுக்கு பிரிச்சு காண்றதுக்கான ஒரு இதா அமையுதுங்க. இப்ப வந்து உற்பத்தி ஸ்தானத்துல எல்லாம் தெரியுது இல்ல, ஃபேக்டரி அட் ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் லெவல்லையும் தெரியுது இல்ல, ஆக்சுவலா ஃபேக்டரியும் கிடையாது ப்ரொடியூசரும் கிடையாது. இது அடுத்த ஸ்டேஜ், நல்லா இன்டென்ஸா பண்ணுங்க, சூப்பரா பண்றீங்க. மூச்சை கவனிக்க மனம் எண்ணமற்ற நிலைக்கு போயிருது, எண்ணம் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கீங்க. இப்ப அந்த அமைதி வந்து உங்களுடைய சொரூபம், இட் இஸ் நாட் எண்ணத்தை சும்மா பிரேக்க போட்டு வண்டியை வெறுமை நிறுத்தி வைக்கல, பிரேக்கில் காலை வச்சு நிறுத்துறது கிடையாது. எண்ணமற்ற சைலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எண்ணத்துக்கு ஆப்போசிட்டான அமைதி கிடையாது, தான் தானாகவே இருக்கிற முழுமையான பொருள். ஆழ்ந்த உறக்கத்தில் யோசிக்காமையா இருக்கும் இல்லையே, தானாகவே அமைதியாக இருக்குல்ல,
அந்த மாதிரி இதுதான் சொரூபம். சொரூபம்ன்ற வார்த்தையை அதை யூஸ் பண்ணுறோம். அந்த சொரூபம் அதனுடைய இன்னொரு தன்மை என்னென்னா மூமெண்ட் கூட அதில் இல்லை. அதாவது அந்த அமைதிக்கு ஒரு மூமெண்ட் கிடையாது. புரியுதுங்களா? புரியுது. இதெல்லாம் உங்கள் சொரூபம் நல்லா பண்ணுறீங்க. ஒவ்வொரு செகண்டையும் இது பூரா பண்ணலாம். இது உடலை கடந்தது. உடலை மாத்திரம் இல்லை, உடல் வந்து மூச்சுனாலையும் இதனாலையும் போயிட்டு இருக்கு. ஆனால் பின்னாடி இருக்கிற மனமும் புத்தியும் இருக்கு பார்த்தீங்களா, மனம் புத்தியாக அந்த இது மூணு ரொம்ப கிரிமினல்ஸ். இதை தான் உள்கடன்றாங்க தமிழ்நாட்டில். எதையுமே நினச்சிக்காதீங்க, மூமெண்ட்டையும் இது பண்ணாதீங்க. இதில் நீங்கள் செயல்களே பண்ணணும். நீங்கள் நடக்கிறது, பாத்ரூம் போகிறது, வீட்டில் கிச்சனுக்கு போகிறது, ஹாலுக்கு போகிறது, தோட்ட வேலை பண்ணுறது, வாக்கிங் போகிறது, அதுதான் ரொம்ப ஆக்சுவலாங்க. நம்மளுக்கு வாழவே தெரியலைங்க. நான் வாழ்ந்ததுனால சொல்கிறேன். ஒவ்வொரு தனிமையாக யாரோடையும் டிரான்சாக்ஷன் இல்லாத ஒவ்வொரு தனிமையும் நான் வந்து சும்மா வேட்டைக்களம் ஆனந்தமாக இருக்கு. ஆனந்தமான ஆனந்தம், கலப்பற்ற, இரட்டைகளற்ற, இரட்டைகளால் உற்பத்தி பட்டப்பட்டதில்லை. பேச்சு அமுக்கி ஆனந்தம் இல்லை, சைலன்ஸ் இல்லை, இயக்கத்தை அமுக்கி இயக்கமின்மை கிடையாது. இதுவே இது நான், சரிங்களா? அப்படியெல்லாம் வாழலாம். அதுதான் இனிமே தான் வாழ்வு, இந்த உடல் வாழ்வு கூட சுகிக்கும். சொல்லுங்க. ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கு, ஆனால் அதிக தூக்கத்தை கொண்டு போற வருது. ஆமாம், அதோட டெஞ்சு வந்து தூக்கம் தான். ஏன்னா வந்து இது நாள் வரைக்கும் ஒரே நினச்சி 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 பட்ட மனம். அது ஒரு ஒத்தையடி பாதி எப்படி உருவாதுங்க? நிறைய பேர் நடந்து நடந்து அதே இடத்த அந்த காட்டில் இப்படி 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 போய் 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 ஒத்தையடி பாதியாக மாறிடுச்சு. அதை போல் மனம் வந்து தனித்தனி தடங்களை எடுக்குது. நினச்சி நினைப்பதனால தனித்தடம் உருவாகுது. அது உங்கள் வாழ்க்கையாக மாற்றுது. எண்ணன்றதை வச்சுன்னு நடக்கிறீங்க. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா. கை கொண்டு எதுக்கு? காதலுக்கு இப்படி சொல்றார், காதல் பிரிவுக்கு இப்படி சொல்றார். உன்னில் கலவாத மனமும் மனமல்ல, உன்னில்னா ஆன்ம பொருள், உன்னில் நிலையாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ இல்லாத உலகும் உலகல்ல, நீ இல்லாத இருப்பும் இருப்பல்ல. எனவோ வந்துருக்கும் லைன்ஸ். அங்கே வந்து தூக்கம் ஏன் வருதுன்னா நம்ம நினைப்புகளுக்கு தான் பழகி இருக்கிற மாதிரி இந்த பாடி மைண்ட் மெக்கானிசத்தை தேத்தி வச்சுட்டோம். நனவு நிலைக்கு எப்போ பாரு சித்தமாக வச்சுட்ருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கியர்லேயும் போடல, ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு 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 சேரிட்டு. அதுதான் மைண்ட் ஒர்க் பண்ணுறது, தாட்ஸாக ஒர்க் பண்ணுறது, தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறது, இதுக்கு பழகினதுனால இதை விட்டா அங்கே போய் ஜம்ப் பண்ணலாமான்னு, தூக்கத்துக்கு போயிடலாமான்னு பார்க்குது. ஆனால் அதுவும் பரவாயில்ல. எப்படியோ இது சைலன்ஸாக இருந்து முக்கியம். நீங்கள் தூங்கினா கூட பரவாயில்லைங்க. ஒருவேளை இந்த பிகினிங் சாதகங்களில் உங்களுக்கு டப்புன்னு மௌனத்துக்கு பதிலாக தூக்கம் வந்துடுச்சுன்னா படுத்து எழுந்துருங்க. இப்போ ஃப்ரெஷ் ஆகிடுவீங்கல்ல, இப்போ உட்காருங்க. உட்காந்து பண்ணுறதில்ல, மற்றபடி எல்லா பொழுதுலையும் பண்ணலாம். இதுக்கு அப்படியே நேர் எதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 1 hour பைக்கில் தாட்லெஸ்ஸாக டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பவர் சார்ஜ் ஆகிருக்கும். ஏன்னா சைலன்ஸ்லேயே ஓட்டியிருக்கீங்க. சைலன்ஸ் தான் உங்கள் உடலை உபயோகித்து, உடலை தான் உபயோகிச்சது. அந்த மாதிரி பைக்கில் போகிறப்ப நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ இல்லை, ஃபுல் ஸ்ட்ரெச் மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வழக்கமாக பைக்கில் எல்லாரும் என்ன எப்படி போவாங்க, டென்ஸ்டாக போவாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போவாங்க. ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங், டூ சம்திங் அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்க இல்லைங்களா. இப்போ அது ஆஃப் இல்லை, நினைக்கிற மெக்கானிசம் ஆஃப் ஆனாலே எனர்ஜி சேவ்ட். என்ன ஆகும்னா, 1 hour பைக்கில் போயிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour சமாதி அனுபவம் பண்ணிட்டு வந்த மாதிரி, தூக்கம் வராது, தூக்கம் வராது. தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனர்ஜி டிப்ளீட் ஆனால் தானே தூக்கம் வரணும். தூக்கம் வந்து உடம்புக்கு சம்பந்தப்பட்டது, செல் சம்பந்தப்பட்டது.
அதனால்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து சகஜ சமாதின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, 24 மணி நேரத்தையுமே சகஜ சமாதியில வாழ்ந்தாரு பகவான். எனக்கும் ஆல்மோஸ்ட் இதுதான், தூக்கம் நனவு நிலை அப்படின்லாம் தனியாவே கிடையாது. ஏன்னா எல்லாமே வித் ஓரியன்டேஷன் டு நான் இல்லாத பாவத்தில் தான் நான் ஆங்கரே ஆயிருக்கேன். அதனால இங்க நான்னா உடனே இது கதாபாத்திரம், இந்த இடத்துல மனத்துல மாமா கதாபாத்திரம்னா பொறுப்பு, பெர்ஃபார்மன்ஸ், ப்ரூவிங், எக்ஸ்பிளனேஷன்ஸ். அவன் என்ன நினைச்சுப்பானே இங்க ஆரம்பிக்கிறது, அவனுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு, வீட்டுக்கு போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு. இப்படிலாம் இருக்கவே இருக்காது. இங்க நான் ஐயில இருந்தோம்னா, நாட் ஐயில இருந்தோம்னா அப்சல்யூட்டா சகஜ சமாதி. இவ்வளவுதான் ட்ரிக், 24 hours இதை பண்ணலாம். அதுதான் இந்த மாதிரி கொடுத்தோம். சரிங்களா, தைரியமா பண்ணுங்க. தூக்கம் வந்துடுச்சுன்னா தூங்கிட்டு எழுந்துருங்க, ஒரு 2 தடவை தூக்கம் போயிடும். அப்புறம் தூங்குற சமயம்லாம் கூட பண்றதுக்கு ஆசையாயிடும். புரியுதுங்களா? என்ன செப்பரேட்டா பிரிக்கவே வேண்டாம். பாடி மைண்ட் வித் பாடி மைண்ட் மெக்கானிசம் ஒன்லி டிரான்சாக்ஷனல் வேர்ல்டு. அப்ப வந்து உபயோகத்திற்கு மாத்திரம் பேச்சுவார்த்தைகள், நினைப்புகள் கூட, தீர்மானங்கள் கூட. தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் எல்லாம் ஆகாது, எல்லாம் ஸ்பான்டேனிசி தான், ஸ்பான்டேனிட்டி தான். கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா யுத்த காலத்துல பகவத்கீதை உபதேசம், எவ்வளோ கோர் சப்ஜெக்ட், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, வார் அங்க வந்து பண்றாரு அப்படின்னா என்ன, அவ்வளோ ஆங்கர்ட். எதுக்கு எதுக்கு வித்தியாசமே இல்லை. மூச்சை கவனிக்கும் போதுங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. அடுத்தது சரி தப்பு தெரியுது. அடுத்த செய்ய வேண்டிய சரி வேலைகள், வேலைகள் தப்பு தெரியுதா, சரி தப்பு அப்படிங்கறது பிரிச்சு உணர முடியுது, பிரிச்சு உணர முடியுது. அப்புறம் அந்த வேலை அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து இயல்பா சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு கம்பாக்டா ஒரு ஃபீல் இருக்கு. அற்புதம். அது என்ன பாத்தீங்கன்னா, சாதகமும் சூழ்நிலை சரி தப்பு எல்லாம் அங்க சம்பந்தப்பட்டதே இல்லை. இதெல்லாம் இன்டர்பிரட்டரா இது நாள் வரைக்கும் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிற நான் பண்ணி 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 எல்லாம் ஃபைலா போட்டு வச்சிருக்கான். நம்ம என்ன பண்றோம், ஒரு இப்போ கம்ப்யூட்டர்ல கூட நம்ம என்ன பண்றோம், டப்புன்னு என்ன பண்றோம், ஒரே இது ஒரே டைப்பு ஒரே ஃபார்மெட்ல அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜை தூக்கி காப்பி பண்ணிருக்கோம், கரெக்டா? அப்புறம் அந்த இடத்த மொத்தம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரும் இல்லையா, இன்செர்ட் பண்ணிட்டே வரும். அத போல அனுபவங்கள் மேல அனுபவங்கள், அனுபவங்கள் மேல அனுபவங்கள், சூழ்நிலைகள், சம்பவங்கள், அது போட்ட இன்டர்பிரிட்டேஷன், நல்லது தப்புது, மேன்மை கீழ்மை, புரியுதுங்களா, குட்டு பேடு எல்லாம், மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை. ஆனா இதெல்லாம் வந்து தாக்குது, பெருகுது பெருகுது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சரி தவறு தெரியுதுன்னு பாக்குறீங்கல்ல, அந்த இன்டர்பிரிட்டேஷனை கூட உன்னுடைய சொரூபம் இன்டர்பிரிட்டேஷன் இல்லையே, சைலன்ஸ் இல்லை, தூக்கத்தில் என்ன சரி என்ன தவறு, ரைட், எல்லாம் நானோட சேஷ்டை. இந்த நானை தான் நான் விதவிதமாக பேச்சு மூலமாக நினைப்பு மூலமாக நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான், உன்னுடைய சொரூபத்தை ஞாபகப்படுத்திக்கோ, ஆழ்ந்த உறக்கத்தில் நீ இல்லவே இல்லை, அதனால் நீ அற்ற இடம் சொரூபம் மௌனம் அச்சலம், அதை தான் நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். எனக்கு எனக்கு அன்னியமா தெரியறது பூராமே நான் அல்ல. ஆமா, எனக்குன்றது இல்லை, இங்க தானு. ஆனா தானே உணராதுனால நான் வந்து கிட்ட கிட்ட இடிக்குங்க, தான் மாதிரிலாம் இன்டர்பிரிட் பண்ண வைக்கும். ஆனா இப்ப அன்னியமா தெரியறது தானுக்கு தான் தெரியுது, நானுக்கு தெரியல. இப்ப தான் தான் அதைய என்னத்தை அன்னியமா பாக்குது. இல்ல இல்ல இல்லைங்க, தான் வந்து எந்த செயலுக்கு வராது, உற்பத்தி ஆகாது. தான்ன்றது ஒரு சுட்டறிவு மாதிரி உற்பத்தி ஆகி அதோட வந்து உள்ளது இல்லை. இப்படி எழுந்து வந்து, அதாவது ஒரு இஷ்யூவோட எழுந்து ஒரு காட்சி அப்படி பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து அந்த காட்சியோட நானும் எழுந்துப்போம். காண்பான் காட்சி, காண்பான் காட்சிக்கு இடையில நானுடைய ஊடகம் வந்து புத்தி மனம், புத்தி மனம் வந்து அங்கேயும் சேர்ந்து எழுந்து உழுது. அதுதான் அங்க பியூட்டி, எல்லாமே நான் தான். அந்த காட்சி மொத்தமா வந்து காட்சியும் காட்சியும் காணப்படவும் காணுதலும் நானே நானே. விழுந்தது விழுந்துதான் இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய சாதகம். அது அங்க ரேக்கப் பண்ணக்கூடாது, வரும் போகும். அது நம்மளுக்கு இல்ல, நம்மளுக்குன்னு இல்ல, நம்ம நம்மன்றது அது இல்லவே இல்லவே இல்லை, அது இல்லவே இல்லை. அதனாலதான் அது அது வந்து அந்த இடத்த வந்து
தன்னுடையதா மாத்தி ஒரு காட்சி மயமா நல்லது கெட்டதுன்னு வந்தா கூட ஏம்பா இந்த மாதிரி ஒரு ஆளே இல்லையேன்ற ஒரு பார்வையை நீ அங்க பாக்கணும். தோன்றி மறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமாங்க, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வீரியம் கொடுத்துருக்கீங்க உங்க நானுக்கு. நீங்க அவ்வளவு செல்லம் பாராட்டிட்டீங்க, தெரு நாய் தாங்க, ஆனா நீங்க தினம் தினம் பிஸ்கட் போட்டீங்க. நீங்க அந்த முனையில பைக்கை திருப்பும் போதே இது ஜம்ப் பண்ணிக்கிட்டு ஓடி வருது, இந்த ஆள் தான் நம்பாள் வராரு அப்படின்ட்டு வருது. அந்த மாதிரி இந்த ஆளுங்கள் எல்லாம் வராங்க உள்ள. சரி தவறு, மானா அவமானம், மரியாதை அவமரியாதை எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவான் அனுப்புறேன், வருங்கால ஜனாதிபதி அவர்களேன்னுவான். என்னையா அது இப்படி எல்லாம் சொல்றான், இப்படி எல்லாம் போகிறான், என்னங்க இது அப்படின்னு இல்லைங்க. அதுக்கு தனி ரேட்டு கொடுத்துருக்க அதுவாத. அந்த மாதிரி எல்லாம் புட்டப் ஷோ பை நான். எதை கண்டும் மிரளாதீங்க உள்ள, தெய்வீகமா எல்லாரும் என்ன வருங்க, இதுவே கிடையாது, இந்த டொமைனே கிடையாது, அவ்வளவுதான். அது கூட ஒரு பார்வை. ஸ்லைட் ஷிஃப்ட் ஃப்ரம் திஸ் நாய்ஸ் டு சைலன்ஸ். This is my original nature, essential nature. That's all. அவர் சொன்ன பாயிண்ட்ல ரமணர் ஒரு இதுல சொல்றாரு இல்லையா, கோட்டை வாசல் நிக்கிற வீரன் வந்து எனிமி கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வெளியில எட்டி பாக்குற ஒவ்வொரு வீரனையும் வெட்டினே இருப்பான், அப்பதான் கோட்டையை பிடிக்க முடியும்னு. அவனே தீரன் அப்படின்னு. அதான் உரம், அந்த உரம், அந்த பார்வையில வந்து சொரூபத்துல ஒரு எழுச்சி கிடையாது. நீங்க எல்லாம் என்னத்துக்கு வந்து பேசுறீங்க, 100 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் உள்ள இருக்காருன்னா 100 பேர் இருக்கிறதே தெரியாது. டீச்சர் இல்லைன்னா 100 பேர் 1000 பேரா சத்தம் கேட்கும், கரெக்டா? அவ்வளவுதான் நம்மளுடைய உள்ளம். அதனாலதான் நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல கடந்துருப்பா, அதோட போய் டீல் பண்ணாதப்பா, இதெல்லாம் ஒரு சாதகம் கூட இல்லப்பான்ட்டாங்க. சரிங்களா? சொல்லுங்க பழனிசாமி. மூச்சை கவனிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் மூச்சினுடைய நீளம் அதிகமாகுதுங்க. மூச்சினுடைய காத்து போற வரது உணர்வா சரி, அது மட்டும் இருந்துட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே சூனியமா இருந்துட்டே இருக்குது. நேரம் இருந்தாலும் அப்படியே இருக்குல்ல, எண்ணம் மாறுதுல்ல, எண்ணம் வரல, உடம்பே இல்ல. ஆமா, ஆனா ஆக்சுவலா இதெல்லாம் வந்து சூனியமாயிடுது, இதுவாயிடுது எல்லாம் நம்மளுடைய வார்த்தைகள். வார்த்தையே போடாம கூட அங்க இருக்கலாம், அங்க வார்த்தையே போடாம இருங்க, இயக்கமே அற்று இருங்க, உடம்பு இயங்கட்டும். இந்த பார்த்தல் கூட வந்து நீங்க நின்று பார்க்க வேண்டாம், புரியுதுங்களா? மூச்சை உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும் அப்படின்றே கிடையாது. உங்க வேலைகளை, தோட்ட வேலையோ வீட்டு வேலையோ, அது வேலைக்கு நடுவுலயே கஸ்டமைஸ் பண்ணிடுங்க. மூச்சு மூலமா நீங்க கடந்துடணும். இதை மூச்சுக்கு பின்பக்கமா இருக்கிற உள்ள இருக்கிற கிரிமினல்ஸ் 3 பேர் இருக்காங்க, மனம் புத்தி அகந்த. அகந்த வந்து புத்தியில உட்கார்றதுனாலதான் உடம்பு வரைக்கும் ஆட்டம் ஆடுது, பஞ்ச புலன்கள் உலகமா விரியுது. நான் என்னுடையது மூச்சு நீள அகல, அது என்னுடைய நீளம் எச்சாது, இது நீளம் இன்க்ரீஸ். மூச்சு இழுக்கிறோம்ல, ஆமா, அது கொஞ்சம் இயல்பா வருது, அப்புறம் தன்னமா நின்னுக்கு. நீங்க வேற ஏதாவது பிராக்டிஸ் பண்ணீங்களா முன்னாடி? அதாவது வந்து மூச்சு வந்து என்னடா ரொம்ப பெரிய மூச்சா போகுது, போறதே தெரியலையே, ரொம்ப சின்னதா போச்சு அப்படின்னு எல்லாம் இல்ல. கவனிக்கிறது மட்டும், நம்ம என்ன பண்றோம்னா உங்களுடைய உயிர் சுவாசமையே உங்க மூச்சையே ஆப்ஜெக்டிவா ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அது மூலமா நீங்க என்ன ஆறீங்க, நீங்க சைலண்ட் ஆறீங்க. உள்ளுக்குள்ள நீங்க நினைப்பற்றவரா ஆறுதுதான் நம்மளுடைய இலக்கு. ஏன்னா நினைப்பு வந்து நம்மளுடைய இயல்பு கிடையாது, ஆனா இன்னைக்கு நம்ம பிறவியா இருக்கிறது நினைப்பு தான். நினப்பு தான் மூச்சுன்றத உன்னை புடிச்சுக்கிட்டு நம்மளை இயக்கி வச்சு அனுபவங்களுக்கு ஆட்படுத்தி அது மூலமா ஞானத்தை அடைய வைக்குது. நம்ம அந்த ஞான பாடத்தை சீக்கிரமா கத்துக்கிறோம், சூக்ஷமா கத்துக்கிறோம், புரியுதுங்களா? உணர்ந்தவர் நல்லா உணர்த்துறாரு. அதனால உங்களுக்கு வந்து மூச்சினுடைய லென்த்து, பிரெத்து, ஜட்ஜ்மெண்ட் இதுவே முக்கியம் இல்லை. அங்க உள்ள பேசாமல் இருக்கின்றீர்களா, நினைக்காமல் இருக்கின்றீர்களா? ஈவன் மூச்சை பத்தி கூட நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா
ஆனா அது மூச்சு அப்படின்றதுக்குள்ளே யாரா அவன் மூச்சுன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவன் பின்னாடி போயிடுங்க. உனக்கு இந்த மாதிரி ஒரு சொரூபம் கிடையாது அப்படின்னு போயிடும். சரிங்களா? ஓகே ஓகே நல்லது. சுவாமிஜி மூச்சு பாக்குறது கூட தெரியறது இல்ல, எடுத்த உடனே இந்த சைலன்ஸ் அந்த அச்சலம் மௌனம் தான் நம்ம ஸ்வரூபம் அப்படிங்கறதுல இது இருக்கு. சரி, பட் ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த ஆனந்தம்ங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. திருப்பி அது மனசோட இன்டர்பிரேஷன், அந்த ஒரு நிறைவு. அதாவது அது அந்த காலங்காலமா அது சொல்லிட்டாங்க, சச்சிதானந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்ட்டாங்க. இந்த ஆனந்தம் தான் ஏதோ ஒண்ணு. இப்போ விழிப்பு நிலையில தான் வந்து ஒரு ஸ்வீட் இனிமையா இருக்குன்றது ஒரு ஆனந்தம். அங்க வந்து ஆழ்ந்த உறக்கம் நம்மளுடைய இன்மையே ஆனந்தம். அனுபவிப்பனே அங்க இல்லை, அனுபவிக்கிறதுக்கு உண்டான அவன் அனுபவிக்கக்கூடிய பொருளும் இல்லை, அறிபடு பொருளும் இல்லை. இது நாள் வரைக்கும் நாம இருந்தது அறிபடு பொருட்கள். அறிபடு பொருட்கள் அற்று போச்சுன்னா தூக்க சுகம் மாதிரி ஒரு சுகம் தான் இருக்கும். தூக்கத்துல என்ன சுகம் அடைஞ்சீங்க? அதுவே முழு திருப்தியா இருந்ததா இல்லையா? நன்னா தூங்கினேன்னா என்ன திருப்தி வருது? நீங்க கூட பாத்தீங்கன்னா துக்கம் சிறிதும் இன்றி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுத்துருப்பார் பகவான், கரெக்டா? ஜீவர்கள் அனைவரும் துக்கம் சிறிதுமின்றி சுகத்தை விரும்புவதாலும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். துக்க சம்யோக வியோகம் தான் நம்ம நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம நான் மூலமா அடையிறது என்ன? டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் நீக்கி அதை சுகம் நினைச்சுட்டு இருக்கோம். பட் இது கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. தான் தானாகவே அச்சலமாக மௌனமாக நான் அற்று மனமற்று இருப்பது வந்து பெரிய பொருள். நீங்க அதை தனியா அங்க எதிர்பார்க்காதீங்க, ஆனா நல்லா அந்த இடத்துக்கு போறீங்க, போன இடத்துல இன்டர்பிரிட்டேஷன் இந்த இன்டர்பிரிட்டேஷன் அங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க. அங்கேயே சீக்கர் இருக்கான், புரியுதுங்களா? அது ஒரு கோல் போஸ்ட் ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு ஆனந்தம் நடந்திருக்கணுமே அப்படின்னு ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு. எல்லாம் போகணும் அங்க. வெறும் வந்து நீங்க சாட்சி கீட்சி எல்லாம் கூட கிடையாது, அதுக்கு இதெல்லாம் சாட்சி எல்லாம் தேவையே இல்லை. அது இருந்துகிட்டே இருக்கு, நம்ம தான் பிரியறோம் அதுகிட்ட இருந்து. அந்த பிரிஞ்சதனுடைய அபிமானங்கள் இன்னும் இருக்கு, என்ன அதுதான் இன்டர்பிரிட்டேஷனா வரும். இந்த இடத்துல சுகம் சொன்னாரு, அந்த சுகம் ஏன் வர மாட்டேன்? நோ 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 நோ, தூக்கத்துல நீங்க தனியா பிரிஞ்சா சுகம் இல்லை, துக்கம். அது புரியுதுங்களா? வெயிட்டிங் ஃபார் சுகம் இஸ் ஆல்சோ துக்கம். அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்கான், அதெல்லாம் பதிவு. அந்த பதிவெல்லாம் கூட போகணும். நிர்மலமான சத்வ புத்தியே ஆன்ம பொருள். போருமா, புத்தின்றது ஒரு இடம் கிடையாது, ஒரு இது கிடையாது, அது ஒரு ப்ராசஸர் மாதிரி. ஆனால் அது கிளென்ஸ் ஆகிடுது, ஃபுல்லாக தெளிவடைஞ்சிடுது. அதனால தான் இன்டர்பிரிட்டேஷன் வராமல் இருக்கிறது தான் தெளிவே தவிர, அங்கே போய் ஏதோ சீக் பண்ணுறது இல்லை. நான் தான் இப்போ சுத்தமாக இருக்கேனே, எனக்கு ஏன் என்ன நடக்கலை அப்படின்னா அது எனக்கு உட்கார்ந்துக்கிட்டு தடையா இருக்கு. எனக்கு ஏன் இது நடக்கலைன்னா அது எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு அகந்தை. நானு எனக்குன்னு ஏதாவது ரெசிடியூவெல்லாம் அங்கெல்லாம் இருந்ததுன்னா ஸ்டில் யூஆர் என்டர்டெய்னிங் ஈகோயிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ஃபீலிங். அந்த இடத்துல நீங்க உடம்பா இருக்கக்கூடாது, எதுவுமா இருக்கக்கூடாது, சீக்கிரா கூட இருக்கக்கூடாது. சரியா? ஐயா சகஜமாக்கி இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது அமைதியாருன்ற ஒரு இதை பார்த்து சொல்லி அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லிட்டு அமைதியை நானே குலைக்கிறேன், அது ஈக்குவலா இருக்குமா? இது சரி இல்லை, அவங்க நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. அவங்க வந்து அவங்க கிளியரா ஸ்டில்னஸ் போயிடுறாங்க, ஆனா பின்னாடி வருது அகந்த, ஃபியூ நேனோ செகண்ட்ஸ்ல ஜம்ப் பண்ணிட்டு வருது. இந்த இடத்துல ஏதோ ஆனந்தம் இருக்கணுமே அப்படின்னு வருது. திருப்பி அது புத்தியோட இயக்கம், பழைய அனு பழைய வாசனை. அதனால்தான் அந்த அந்த இன்டர்பிரிட்டேஷன்ல திருப்பி சைலன்ஸ் பண்ணணும். அது யாருன்னு பார்க்கணும், யாருக்கு என்னப்பா வேணும், என்ன ஆனந்தம் வேணும் உனக்கு? தாய்மான சுமைகள் என்ன சொல்றாரு? தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது, தலைப்பட்டு அங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் கற்பூர தீரம் தீபம் போல் போய் ஒழிப்பதல்லாது புலம் வேறுன்றான். வேற கோர்ஸ் இல்லை அங்க. திருப்பி அங்க ஒரு தனி எங்கேயோ ஒரு சேம்பர்ல ஏதோ ஒரு சுகம்னு, கடவுள் பக்கத்துல ஒரு சுகம், ஆன்ம பொருள் பக்கத்துல ஒரு சுகம்லாம் ஒரு சுகம் கிடையாது. ஏன்னா அது எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வே ஆனந்தம். நம்ம பெரிய சமுத வான்வெளியை போல இருக்கிற ஒரு பெரிய பரம்பொருள்ல இரண்டரை கலக்கறீங்க, தூக்கத்துல கலக்கிறதே அது. அது அன்கான்சியஸா நடக்குது, இது கான்சியஸா நடக்க போகுது. உங்ககிட்ட கான்சியஸா நடக்க போகுது. உங்க நான் விழுறதுன்னா பிரபஞ்சம் விழுதுங்க.
இது நாள் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்த அத்தனை வேல்யூஸும் வேல்யூ சிஸ்டம்ஸு பிலீஃப் சிஸ்டம்ஸு மதம் மொழி அது இது அது தமிழ் சித்தாந்தமாக இருக்கட்டும் வேற வெஸ்டர்ன் சித்தாந்தம் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் விழுந்தேன்னா சகலமும் உள்ளது. உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அகந்தையினுடைய உரு கொஞ்சம் கூட இல்லாமல் ஆனந்தத்தை தேடும் அகந்தை இல்லை அது. புரியுதுங்களா? அப்படிதான் சொல்லியிருக்காரே தவிர ஆன்ம பொருளை அடைந்தால் ஜீவன் முக்தி உணர்லாம் சொல்ல ஆன்ம பொருள்னே கொண்டே வரல. இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. இது போச்சுன்னா அது, நான் உதிக்கலைன்னா அது, நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு தான் சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன, இதுவா இருக்கிறதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்மளுடைய சதா. அதுக்கு தான் 24/7 சரியா தைரியமா பண்ணுங்க. அப்ப நம்ம இப்ப போடுற இதெல்லாம் வந்து ஒரு பிரிந்த கண்ணுக்குட்டி திருப்பி அம்மா கிட்ட போற மாதிரி தான். இல்ல அதான் சொல்றேன், வெளியில வந்துடுது எங்க காணாம போயிட்டு திருப்பி இட்ஸ் கோயிங் பேக். இல்ல எவ்ரி ஒன் யாரு எவ்வளவு தூரம் இருந்தாலும் வந்து திரும்பி போறதுதான். ஈவன் இங்க இன்பம் தேடுறது கூட அங்க திரும்பி போறதுதான் ஆக்சுவலா. ஆனா இங்க இருக்குன்றத இந்த அகந்த நம்பின் இருக்குல்ல, அதுதான் இன்னும் ஆழப்படுத்துறது இங்க பற்ற. அதனால இந்த பற்ற உள்ளதான் பார்க்கணும். நம்ம அகந்தை அழிதல் தான் முக்கியமே தவிர உலகம் இல்லாது போதல் முக்கியம் இல்லை இங்க. ஏன்னா உலகமே இல்லை ஆல்ரெடி, அங்க கண்ணுக்குட்டியே இல்லை, நீ உனக்கு குழந்தையே இல்லை, நீயே பிறந்தவன் இல்லாத. அப்போ உன் குழந்தை எங்க வந்தது, உன் நனவு நிலையில உன் பாசம் எங்க வந்தது அப்படின்றதுதான் இங்க ஆன்மஞானம். புரியுதுங்களா? நம்மளுடைய அகந்தையை டீல் பண்றதுதான் ஆன்மஞானமே தவிர உலகத்துல போய் இந்த பற்று இல்லை இந்த வீட்டு பற்று இல்லை அப்படின்னு வீட்டை போய் இடிக்கிறதோ உலகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குதோ இதெல்லாம் ஏமாத்து வேலை தனக்கு தானே பண்ணிக்கிறது. சரியா சுவாமிஜி? அதாவது நீங்க மூச்சு பார்க்க சொல்றீங்க, மூச்சு பார்க்கறேன், அப்ப பாத்தீங்கன்னா சைலன்ஸ் ஸ்டில்னஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே கரைஞ்சறனா கலந்துறனான்னு தெரியல. அப்படின்னா கரெக்டா பண்றீங்க. ஓகே, தெரிய வேண்டாம், யாருக்கு தெரிய போகுது? அதாவது நீங்க வந்து உப்பு பொம்மையா இருந்தீங்க, கரைஞ்ச பிறகு எங்க பொம்மை, தண்ணியை தொட்டு பார்த்தா உப்பா இருக்கு போகுது, அவ்வளவே உடஞ்சா உடஞ்சது. அதனாலதான் எண்ணம் போச்சுன்னா விட்டுருங்க, அங்க போய் சீக்கிரம் மாறாதீங்க, எந்த சீக்கிரம் வேணாதீங்க. சாமிஜி, மூச்சை கவனிக்கிறப்போ எதுவுமே வரல, மூச்சை தேடுறப்போ அந்த மூச்சை தேடுறங்கிற எண்ணம் மட்டும் இருந்தது. மூச்சை தேடுற இல்லைங்களா? மூச்சை தேடுறோமா, மூச்சை கவனிக்கிறோம், மூச்சை கவனி. அதாவது நீங்க சாதாரண மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்க, அத மனத்தால கவனிக்கிறீங்க, அதுக்கு கண்ணை மூடணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லா நேரங்களையும் செய்ய சொன்னீங்க. ஆமா, சாப்பிட்றப்போ நடக்கிறப்போ அப்ப வந்து உடனடியா வந்து அந்த மூச்சு இருக்கிற இடத்துக்கு நம்மளால போக முடியல. அதாவது மூச்சை கவனிக்க முடியல. ஆமா, தேடி அப்புறம் தான் கவனிக்க முடிஞ்சது. உடம்புக்குள்ள நிறுத்தணும், நிறுத்தி அவனை இல்லாம பண்ணணும், அதுக்குதான் இத சொல்றோம். கண்ண மூடிட்டு பண்றப்போ காத வெளி சத்தம் கேட்காம காத ரெண்டையும் அடைச்சுக்கிட்டு கண்ண மூடிட்டு பண்றப்போ ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அதே கண்ணை திறந்துட்டு காது அடைக்காம பண்றப்ப நம்ம வந்து மூச்சு இருக்கிறத தேடிட்டு போறோம். தேடிட்டு போறப்ப அந்த மூச்சினுடைய எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு, வேற எண்ணங்கள் இல்லை. கண்ணை மூடிட்டு காதை அடைச்சிட்டு பண்றப்ப நேரடியா மூச்சு இருக்க இடத்துக்கு போற வேற எண்ணங்கள் எந்த எண்ணங்களும் வரதில்லை. வேற எண்ணமோ எண்ணமோ வரல இல்ல, அது உட்கார்ந்து பண்ணும் போது சொல்றீங்க. உட்காந்து உட்கார்ந்து கண்ணை மூடி காதை வேற அடைச்சிக்கிறேன்னு சொல்றீங்க. இது இது வந்து நேச்சுரல் இல்லையா, அன்நேச்சுரல் இல்ல. அதனால இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து மூச்சு கூட கிடையாது, மூச்சு ஒரு சாக்கா நம்ம யூஸ் பண்றோம். பிரச்சனை என்ன, எண்ணங்களை நிறுத்துறதுதான் நம்ம பிரச்சனை. எண்ணத்தை தேடுபவனை நம்ம எண்ணங்களாவே வச்சிருக்கோம், அதாவது மூச்சை தேடுபவனை கூட எண்ணங்களா வச்சிருக்கீங்க, எண்ணத்தை விட மாட்டேன்றீங்க. புரியுதுங்களா? எண்ணுபவனை விட மாட்டேன்றீங்க. எண்ணுபவனை வச்சு மூச்சு எங்க அங்க இங்க காதை அடைச்சிக்கலாமா கண்ணை முடிக்கலாமா அப்படின்ட்டு எண்ணமே உள்ள நிறைய உங்களை இன்னும் வலுத்த ஆளா மாக்குது, சாதகனா மாத்தணும்னு பாக்குது. இந்த மாதிரி கூட எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. வெறும் ஒரு அதாவதுங்க, நடந்திருந்தாலும் சரி உட்கார்ந்துருந்தாலும் சரி உட்காந்து கண்ணை மூடி பண்ணாலும் சரி கண்ணை திறந்துட்டு வேலைகளில் ஈடுபட்டு பண்ணும்போதும் சரி
மூச்சு நடந்துகிட்டு இருக்கு. சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு ஒண்ணுமே இல்லை. நான் உடனே ஒண்ணு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு உத்தரம் இப்ப சொல்றேன், எழுந்துக்கோங்க. நீங்க என்ன பண்ண தெரியுமா, அப்பா நடங்க, நல்லா ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வாங்க. 10 நிமிஷம் நடக்கும்போது கால் மாத்தி மாத்தி தான் நடப்பீங்க. 1, 2, 3 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறீங்கல்ல, அது லெஃப்ட்னு வச்சுங்க, லெஃப்ட் மூச்சு. இல்லாட்டி இன்ஹலேஷன் வச்சுங்க. 2 ஸ்டெப்பு நான் அர்த்தம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் வைக்கிறீங்க, ரைட்டு லெஃப்ட்டு, இது இன்ஹலேஷன் முடிச்சிடுறீங்க. திருப்பி ரைட்டு வைக்கும்போது எக்ஸலேஷன் வச்சுங்க. சும்மா ஒரு ஏதோ ஒரு கிரமம் சொல்றேன், இப்ப மூச்சு போறது தெரியும். கண்ணை திறந்துக்கிட்டே நல்லா நடங்க, வெறும் மூச்சுலயே இருங்க. அப்புறம் மூச்சு மறந்து போய் நடப்பீங்க. மறந்து போய் இருக்கிற இடத்துல எண்ணம் வருதா வரலையான்னு பாருங்க. சரியா, இதை போய் நீங்க மொத்தம் தனியா பண்ணுங்க. அடுத்த ஒரு பாஸ் பண்ணிட்டு நான் சொல்றது புரிஞ்சுதா, விளங்கிச்சா? இப்ப திடமா நடக்கிறீங்க, மூச்சை நீங்களே வந்து விட்டுட்டு நடக்கிறீங்க. 2 லெஃப்ட் லெக்கு இன்ஹலேஷன், 2 ரைட் லெக்கு எக்ஸலேஷன், 2 லெஃப்ட் லெக்கு இன்ஹலேஷன், அதாவது உள்மூச்சு, 2 ரைட் லெக்கு எக்ஸலேஷன். இப்படியும் வந்து ஒரு 100 அடி 100 அடி இப்படியும் அப்படியும் அப்படியும் ஒரு 10 நிமிஷம் எப்படி டர்ன் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, 2 நடைக்கு லெஃப்ட்டுக்கு இன்ஹலேஷன், 2 ரைட்டுக்கு எக்ஸலேஷன், ஏதோ சம்திங் அந்த மாதிரி. சும்மா அதை கவனிக்கிறதுக்கோசரம் மூச்சு விடுறீங்களே தவிர, அப்படியே விட்டுட்டு அது தானா மறந்துடுச்சுன்னா மறந்துட்டு அங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. சொல்லுங்க ஜெயபாண்டி. மூச்சை கவனிக்கும் போது அதுக்கு முன்னால யாரையும் பார்த்துருந்தோம்னா அவங்களோட வாழ்ந்த சூழ்நிலை மாதிரி படம் மாதிரி ஓடுது கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சை கவனிக்கல, உடம்பு இல்லாத மாதிரி தெரியும், எந்த சட்டை போட்டிருந்தோம் ஆமா எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைலண்ட் வந்துருது. அதுக்கடுத்து ஐயா என்ன மெத்தட் சொன்னாருன்னு அதை அது சொல்லுவோம் அது மாதிரி அதை யோசிக்க என்ன வருது, என்ன இப்ப என்னன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்களே, பார்வையா பார்க்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அந்த பார்வை போகல. எண்ணம் இல்லாம தண்ணி குடிக்க போறேன், தண்ணி குடிக்கணும்னு எந்திரிக்கல, டக்குன்னு உடம்பு எந்திரிச்சு இப்ப தண்ணி குடிக்க போறேன். அவ்வளவுதான், இதுதாங்க, இவ்வளவுதான். இது இந்த இன்னும் வந்து ஸ்விஃப்டா எண்ணம் இல்லாம தண்ணி குடிக்க போறீங்க, எண்ணம் இல்லாம எழுந்துக்கிறீங்க, எண்ணம் இல்லாம நடக்கிறீங்க, எண்ணம் இல்லாம சைக்கிள் ஓட்டுறீங்க, வேலை பண்றீங்க, சூப்பர். பாடியோட உடல் அசைவு எல்லாமே நான் எங்கிட்ட திருப்பி ஆனா கரெக்டா கணிக்க முடியுது. அது எண்ணத்தால கணிக்க முடியல, பார்வை அதாவது உள்ளே இருக்கிறனால நான் வெளியில எனக்கு எதுவுமே தெரியலண்ணா. சூப்பர் சூப்பர், இவ்வளவுதான், இதுதான் பேலன்சிங். பகவான் சொன்னார்ல, பத்மா என்ன பண்ற, என்ன அது தட்டாமல் சுத்திக்கிட்டே இருந்தது இல்ல, சும்மா இருக்கேன், அவ்வளவுதான். இது உடம்பு என்ன வேணா பண்ணட்டும், ஆனா அவ்வளவு எனர்ஜிட்டிக்கா இருக்கீங்க. ஆமா அவ்வளவு எனர்ஜியா இருக்கு, அதாவது ஒரு 10 நிமிஷம் தூங்கினாலும் கூட அந்த அப்படியே 3 மணி நேரம் தூங்கினா எப்படி இருக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கும். இவ்வளவுதான்ப்பா ஜெயபாண்டி, நீ ஜெயிச்சிட்ட, நிஜமாவே நீ ஜெயபாண்டி, அற்புதம் அற்புதம். சரி அவ்வளவுதான். கவனிப்பவனை கவனிக்கும் முயற்சியில இருக்கும்போது அந்த மூச்சை கவனிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து அதான் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது போயிட்டு வந்திருக்கீங்களா? அதான் கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் இங்க பண்ணி பாக்குறீங்க. கவனிப்பவனை கவனிக்க முயற்சி, நான் அதெல்லாம் பண்ணவே சொல்லியே. இப்ப எத்தனை கவனிப்பவன் இருக்கான் அவங்க கிட்ட? 2 கவனித்தல் நடக்குது அவங்க கிட்ட. ஒருத்தன் வந்து எதையோ கவனிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்குள்ள ஒரு பின்னாடி ஒரு ஆள ப்ரொஃபஸரை ஒருத்தர் சூப்பர்வைசரை அப்பாயின் பண்றீங்க. கவனிப்பவனை கவனித்தல், 2 கவனிப்பவர்கள் இருக்காங்களா? 1 கவனிப்பவரு இங்க மூச்சை கவனிச்சுட்டு இருக்காரு, அந்த கவனிப்பவர் மூச்சை கவனிச்சுட்டு இருக்கிற கவனிப்பவரை இன்னொரு கவனிப்பவர் ஏன் அப்பாயின் பண்றீங்க? இது கேளுங்களேன், இது சொல்லுவாங்க என்னது, இவருடைய கத்தியில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும். புரியுதா? ஒரு கத்தி தான் இருக்க முடியும். இங்க வந்து ஒரு நான் தான் இருக்கு, அது எந்த நான்னா உங்க நான் கிடையாது, பரம்பொருளுடைய ஆழ்ந்த உறக்க நான் தான். அப்படி இருக்கும்போது இதுலயே நீங்க இன்னொரு மெத்தடை கொண்டு வரக்கூடாது. நீங்க அனாவசியமா உங்களை என்ன பண்றீங்க, ஃப்ரிக்ஷனுக்கு ஆட்படுத்துறீங்க. இப்ப வந்து முதல்ல மூச்சை கவனிக்கிறவர் அதை ஒழுங்கா கவனிச்சுட்டு இருக்காரானும் தெரியாது, ஏன்னா அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் அப்பாயின் பண்ணிட்டே இருக்கீங்க. நீ அவனை கவனி, நீ இவனை கவனின்னு அந்த சினிமால ஏதோ ஒண்ணுல வரும், ஏகப்பட்ட ஸ்பைக்கு ஸ்பை போடுற மாதிரி இருக்கு. நோ, ஒரு சமயத்துல ஒரு நான் தான் ஆக்சுவலா இங்கேயும் இருக்கு, பரம்பொருள் ஒரே நான், அந்த ஒரே நாள்ல இவ்வளவு கோடிக்கணக்கான நான் இருக்கு. ஆனா அதை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்,
நிறைய நான்களாக வச்சு நிறைய அனுபவித்தவர்களாக உள்ள வச்சு பேச விட்டுட்டோம். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு உடம்பு, ஒரே ஒரு இன்ஹலேஷன் ஒரு எக்ஸலேஷன் அது நடந்துட்டு இருக்கும்போது அது மூலமாக அந்த உடலை ஸ்தூல உடலை அந்த ஸ்தூல இயக்கமான மூச்சு உள் செல்லுதல் வெளி வருதல் இதை கவனித்தாலே அங்கே சைலன்ஸ் சித்திக்கும். அந்த சைலன்ஸ் வந்து உங்களுடைய சொரூபம், அங்கே எண்ணுதலே கிடையாது. சரிங்களா? இப்போ எதுவுமே தெரியல. ஆ, என்ன தெரியல? போனீங்களா? ஆமாம். அந்த சுவாசத்தில் இருக்கிறப்ப எதுவுமே தெரியல. அதாவது நீங்கள் பெயர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகமே இல்லாத அளவு கை பூச்சா இல்லையா? வெறுமா நடந்துட்டு வந்தீங்களா இல்லையா? வெறும் உடம்பு அவ்வளவுதாங்க, எதுவுமே இல்லை. அந்த இடம் சைலன்ஸுங்க, சொரூபங்க. இப்படியே வேலையெல்லாம் பண்ணலாம். உள்ள ஆக்சுவலா உள்ள இப்படியே கிடக்குறீங்க. சரி, சொரூபம் அதுதான் வந்து, சைலன்ஸ் தான் உங்க சொரூபம். சரி, அதுவே ஆக்சுவலா ஆழ்ந்த உரத்துல அசையாமையே இருந்து காமிக்குது. சரி, அது இப்பவும் இருக்கு. அதையும் என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம். அடுத்த லெவல் நீங்க என்ன பண்ணும், சைலண்டா இருக்கிறதும் யாருன்னு அப்படியே பாக்கணும். நடந்துகிட்டே பாருங்க, அதையும் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் அசைவு இருக்காது. ஆமா, அசைவே இல்லை, அச்சலம். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். சூப்பர், கரெக்டா பண்ணிட்டீங்க ஐயா. மூச்சு கவனிச்சிட்டு இருந்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிடும் போது மூச்சை கவனிச்சோம்னா இந்த மெல்ல முடியலங்க, அந்த மூச்சு மட்டுமே கவனிச்சிட்டு இருக்க மாதிரி. அதான் நீ கொஞ்சம், அதாவது அதுதான் வந்து சின்ன பையனா இருக்கிறதுனால ரொம்ப ஆர்வத்தோட ஓவரா அதை பாக்குற, காரியம் தடபடுற அளவுக்கு பார்க்க கூடாது. புரியுதா? மெல்ல முடியாத அளவுக்கு பார்க்க கூடாது. புரியுதா? சகஜமா பாரு. அதான் சொல்ல, நான் என்ன சொல்றேன், அதுக்கு அதை சி பார்க்க முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ற, அதாவது சாப்பிட முடியாது, மெல்ல முடியாத அளவுக்கு பாக்குறன்னு அர்த்தம். அதை பார்த்தாலே பெரிய ஃபுல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபுல் ஆக்கிட்டேன்னு அர்த்தம். அப்படிலாம் ஆக்காத. அதாவது நீ பார்க்காட்டி கூட நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அது நான் பார்க்க சொன்னதுனால நீ பார்த்த. அதெல்லாம் உனக்கு இதுவா விவேகமாகவும் இருக்கணும். சாதகம் பண்ணும்போது விவேகம்னா என்ன அர்த்தம், ஐயா வந்து பார்க்க சொன்னதுனால நான் பார்க்கறேன், பார்க்க நான் பார்க்கலன்னா கூட மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. நீ தூங்கும் போது கூட மூச்சு போயிட்டு வந்துருக்கு, கரெக்டா? எல்லாம் உடல் உறுப்புகள்லாம் சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தன்னிச்சையா தான் பிரபஞ்சம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உயிரையும் நடத்து விக்கிறது, ஆனா ஒரு சக்தி தான் இருக்கு. அந்த சக்திக்கு தான் நம்ம உள்ள திரும்புறோம். அதனால நீ வந்து ஓவரா அதை பார்க்கறதுக்கு நம்ம பர்பஸ் இல்லை. நம்ம பர்பஸ் என்ன, அதை சும்மா அப்படி பார்க்கும் பொழுது நீ பார்க்கற இல்ல, மெல்ல முடியாம போகுது இல்ல, அதுக்கு பதிலாக அங்க என்ன ஆகும்னா குவிஞ்சு போச்சுன்னா திங்க் பண்ண முடியாம போனோம். புரியுதா? நீ இயக்கத்தையே நிறுத்துற அளவுக்கு பார்த்துட்ட. அப்படி பண்ணாத, ஜென்டிலா பண்ணு. மூச்சை உபயோகிக்கிறோம், மூச்சை உபயோகிச்ச உடனே ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ் வரும். ஆனா கை காரியம் நடக்கணும். அவங்க எதை சாதம் போடுறாங்களோ அதை பார்த்து வாங்கிக்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனா மூச்சை பார்த்துட்டே அப்படியே வரும்போது சைலன்ஸையும் பார்க்கணும். அதனுடைய அடுத்த பரிமாணம் கவனித்தல் என்ன, இப்ப லயப்பட்டு அப்படியே ஒடுங்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல நினைப்பு கிடையாது, அங்க வந்து சைலன்ஸ் தான் உன்னுடைய சுரூபம் சொல்றோம். புரியுதா? உன்னுடைய சகஜசீன் அதுக்குள்ள நீ போய் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இப்ப என்ன பண்ணும், அடுத்தது கவலை சாப்பிடுற வெறுமை. இப்ப அவரு இப்ப வெறுமை நடக்கும்போது ஆளே இல்லாம விட்டார்ல, ஃபுல் எனர்ஜியோட வந்தாரா இல்லையா? நடத்தல்னால என்ன ஆகும், ஆக்சுவலா நடந்தா கொஞ்சம் டயர்ட் ஆகணும். உள்ள குவிஞ்சு இருந்தோம்னா, உள்ள ஆளே இல்லாம இருந்தோம்னா ஃபுல்லா எனர்ஜி. இது பேர் சகஜ சமாதியில வாழ்க்கையே வாழறதுன்னு பேர். சரியா? சாப்பிடும் போது அந்த மூச்சை கவனிக்கும் போது என்ன சாப்பிட்டேன்னு தெரியலீங்க, திடீர்னு போட்டா தட்டு காலி ஆயிருச்சு, என்ன சாப்பிட்டுன்றதே தெரியலீங்க. அதே மாதிரி இப்ப வெளிய ஒரு சின்ன வேலையை வெளியே போயிருந்தேங்க, ஒரு 10 கிலோமீட்டர் போகும்போது நிறைய தாட்ஸ் கவனிச்சுட்டே தான் போனா, நிறைய தாட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்ததுங்க. ரிட்டர்ன் வந்தங்க, ரிட்டர்ன் வரும்போது எந்த வழியில வந்தனே தெரியலீங்க. ரெண்டு வழி இருக்கீங்க வர்றதுக்குங்க, வந்து சேர்ந்துட்டீங்க, வந்தாச்சு இந்த இடம் வந்தாச்சு. எந்த வழியில வந்து சேர்ந்தீங்கன்னு நீங்க நினைக்க முடியலீங்க, அதாவது உங்களால ரீகால் பண்ண முடியல, ஞாபகம் படுத்திக்க முடியல. பட் அந்த தருணத்துல நீங்க என்னவா இருந்தீங்க, என்னவா இருந்திருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ரிட்டர்ன் வந்தீங்க, ரிட்டர்ன் வரும்போது மூச்சை மட்டும் தான் கவனிச்சிட்டு இருந்தேன். நீங்க எந்த ஒரு தன்னிச்சையா நடந்துட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தை நீங்க கவனத்தை செலுத்தினீங்கனாலும் மனம் இல்லாமல் போயிடுது. அந்த வேலைகள்லாம் நல்லா நடக்கும், அது உண்டு. ஆனா இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம
இதுல உண்மையான நான் என்னன்னு போறதுதான் ஆன்மஞானம். உங்க பேர் என்ன? ராமமூர்த்தி. ராமமூர்த்தின்ற வடிவத்தில் இருக்கிற உண்மையான பொருள் எது, அதுதான் வந்து ஆன்மஞானம், தன்னை அறிதல். புரியுதுங்களா? அதுக்கு தான் இதை பண்றோம். உடல் இயக்கமா வாழ்க்கையா வாழறதும் சரி, இந்த மாதிரி சாதகமா உட்கார்ந்து பைக்கில் போயிட்டு வரும்போது கூட கம்ப்ளீட்டா தாட் இல்லைன்னா அங்க இருந்தது எது? அங்க இருந்தது என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு உடல் இயக்கம். உடல் இயக்கம் அது அப்சல்யூட் அவேர்னஸ்ல பைக்கை ஓட்டிட்டு வந்தது. இப்ப என்ன இடம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, என்ன சாப்பிட்டோம் தெரிய வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதெல்லாம் ஓகே. அப்படின்னா வேலைகள் தன்னிச்சையாக நடக்கின்றன, இது ஒரு பெரிய உறுதி. ஃபர்ஸ்ட் குழந்தைகள்லாம் இப்படிதான் பண்ணுது. இப்ப எந்த குழந்தையாவது நீ இன்னைக்கு எத்தனை ஓவர் பவுலிங் பண்ண அப்படின்னா எவன் ஏண்டி நான்வான். உண்மைதாங்க. நீ நீ வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருப்ப அப்படின்னு என்னப்பா கேள்வி கேட்கிறேன்னு லூசா நீன்னு கேட்பான் நம்மள. அதுதானே பிளேஃபுல்னஸ். இதெல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோம், இதுக்கெல்லாம் திரும்பி போவோம். வேலை செய்வது வேலையாகவே இருக்காது. இது லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், வெளி வேலைகளாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலை எல்லாருமே சொல்கிறேன். ஆண்பால் பெண்பால் பிரிவு இல்லாமல் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து உள்ளே குவிஞ்சிருந்தா இருக்காது. ஆனால் அதையே இது நம்ம சுரூபம் இல்லையே, வெறும குவியறதுக்கோசரம் பண்ணலை. அங்கே உள்ள அங்கே குவிஞ்சிருந்தவங்க கூட எவன் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் ஒரு கண்ணை அங்கே வச்சுக்கோங்கன்றேன். அங்கே கண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்றேன், நம்ம ஆழ்ந்தவர்களில் ராமமூர்த்தியே இல்லையே. இங்கே எண்ணம் வந்தால் தான் நீங்கள் அந்த கண்ணை கொண்டு வரணும், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். பைக்கு வந்ததுங்க 10 கிலோமீட்டர் திரும்பி ரிட்டர்னு, ஆனால் ஆள் இல்லாமல் வந்திருக்குங்க பைக்கு, கரெக்டா? அப்படின்னா அச்சலம் தானே அது. சொரூபம் அச்சலமும் மௌனமும் தானே. ஆழ்ந்த உறக்கத்தில் பிறந்தவனே இல்லைங்க. அப்படின்னா இப்ப பிறந்த ராமமூர்த்தியோ மற்ற நாம் அனைவருமோ யார்? அந்த உடல் வந்து சும்மா பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு, கடந்துட்டோமா இல்லையா? இதுதானே ரியலைசேஷன். 10 கிலோமீட்டர் எந்த இடத்துல இருந்து வந்தோம்னே தெரியல, தெரியல வந்தாச்சு. இப்படி வந்து இங்க சர்வத்தையும் வந்து அப்படியே அபிமானங்கள் அத்தனை. இது நான்னாலதான் அபிமானம் வருது. யாருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்? அந்த இடத்துல போய் இன்னைக்கு போய் இதை ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தானோன்றவனுக்கு செமித்தியா ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு மைலுமே துன்பமா இருக்கும். என்னடாது இன்னைக்கும் வர வச்சிட்டானே, இப்படி வர வச்சிட்டானே, அப்படி ஒரே புலம்பலா இருக்கும். எப்படி ஏன் இப்படி போக முடிஞ்சது? ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட். வேற இடத்துல வெய் உன் கவனத்தை, போன பர்பஸ் கூட வைக்காத. ஆக்சுவலா நம்மளுக்கு நடக்கிற பணம் வரதோ பணம் வராமல் இருக்கிறதோ, நல்லது நடக்கிறதோ நல்லது நடக்காமல் இருக்கிறதோ, எல்லாமுமே வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட பிரதிபலிப்புகள். நம்மளுடைய டியூட்டி வந்து உள்ளே இருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. உள்ள கிடக்கிறது உள்ளே இருக்குது ஆனந்தம். அப்போ தான் வந்து அது இது இதுதான் இறைபணி. ஓகே. ஐயா மூச்சை கவனிக்கும் போது சைலன்ஸ்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்துலயே மைண்ட் டைவர்ட் ஆகி போயிருது. மைண்ட் டைவர்ட் அது எண்ணங்களா ஆயிடுது. ஆமா, நிறைய யோசனைக்கு போயிடுது. ஆமா சரி. அப்புறம் மறுபடியும் திருப்பி கவனத்துக்கு கொண்டு வர, திருப்பி எப்படி மூச்சை கவனத்துக்கு. நீங்க இந்த ஷிஃப்ட் ஆடிக்கிட்டே இருங்க, ஆனா பிளேஃபுல் ஆடுங்க. சரி, விளையாட்டு தனமா பண்ணுங்க. அது போறதையும் விளையாட்டு தனமா பண்ணுங்க. உடனே நிந்திச்சுக்கீங்க உங்களை, என்னடா இது நம்மளால இது கூட பண்ண முடியல. அதெல்லாம் சேலஞ்ச். அகந்தை இது அகந்தைக்கு பாயிண்டே கொடுக்கூடாது. அதான் பிளேஃபுல்னஸ். என்ன சொல்லுவாங்க, காடு அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பரம்பொருளை இஸ் பிளேஃபுல்லி சீரியஸா, ஹவ் இஸ் இ சீரியஸ், விளையாட்டுத்தனமாகவே சீரியஸாக இருக்கிறான். பர்பஸ் என்ன பர்பஸ்னா, எங்கிட்ட வரதான் உன் நோக்கமானு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொறுமா, நம்மளை விளையாட்டு திடலில் விட்டு நீ தாயை நினச்சிக்கிட்டு இருக்கியா, தாயை நினச்சிக்கிட்டு விளையாடுறியா, உன்னுடைய சொரூபத்தை நினச்சிக்கிட்டு அங்கே விளையாடுறியா, இந்த களத்தில் எந்த கதாபாத்திரத்துலையோ அப்படின்றதுதான். அவர் வந்து பிளேஃபுல்லி சீரியஸா. நம்ம எப்படி இருக்கோம்? வி ஆர் லாஸ்ட் இன் தி ப்ளே, வி ஆர் சீரியஸ்லி பிளேஃபுல். ஐயோ அந்த பாலை பிடிச்சாகணும், எனக்கு சிக்ஸ், எனக்கு 100 ரன்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு இறங்கினா 100 ரன்ஸ் இல்லை, டக்காகி வருவேன். புரியுதுங்களா? ஸோ இதையும் பிளேஃபுல்லா பண்ணுங்க. பர்பஸ் தெரிஞ்சு போச்சுன்னா அது மனமே போகாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்வம் பத்துறதில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை பத்தி அடுத்த ஸ்டெப். சரி, அதை பத்தி இன்டர்பிரிட்டேஷன் நீங்க இப்பவே வச்சுக்காதீங்க. சரி, உங்களை பத்தி எந்த சி
நம்ம வந்து இதை 24 மணி நேரமும் பண்ண சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த கன்க்ளூஷனை உங்களை பத்தியும் போடாதீங்க உலகத்தை பத்தியும் போடாதீங்க சாதகத்தை பத்தியும் போடாதீங்க அப்படியே ஓப்பன்லயே பண்ணிக்கிட்டே போங்க பி லைக் ஏ சைல்டு புரியுதுங்களா பிளேஃபுல்லி சீரியஸ் பிளேஃபுல்லி பிளேஃபுல்னஸ் தான் சீரியஸ்னஸ் புரியுதுங்களா விளையாடிட்டே இருக்கிறது தான் இதை பண்ணிக்கிட்டே இருங்க எப்படி பண்ணோம்னே தெரியாது ஏன்னா இப்போதான் நான் இதெல்லாம் கோர்வையா உங்களுக்கு சொல்றேனே தவிர நான் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பிளேஃபுல்லா தான் இருந்தேன் இல்லாட்டி நான் இன்னைக்கு சொல்ல முடியாது உங்ககிட்ட நான் என்னைக்கோ 16 வயசுலயும் 17 வயசுலயும் 18 வயசுலயும் பண்ணும் பொழுது எல்லா அந்தந்த தருணங்கள்ல எவ்வளோ எவ்வளோ தடவை வழுக்கி வழுக்கி போனாலும் திருப்பி விளையாட்டா இருந்தா தான் நான் திருப்பி அதுக்கு வருவேன் கரெக்டா வந்திருப்பேன் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி உள்ள உள்ள எப்படி எத்தனை தடவை எங்க போனாலும் இப்படி 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 உள்ள நோக்கி வந்திருப்பேன் ஸோ அப்படி பண்ணதனோட இது என்ன ஆச்சு அவரே அப்படிதான் இருக்காருன்றதும் தெரியுது மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயா இது வரைக்கும் ஏதாவது ஒரு செய்தி எனக்கு வந்ததுன்னா அந்த செய்திய பத்தி விளக்கம் உள்ள இருந்து வர ஆரம்பிக்குது அது நல்லதா அதாவது அத பத்தின ரெண்டு விஷயங்களும் நியாயத்தை பத்தியும் பேசுது தர்மத்தை பத்தியும் அதர்மத்தை பத்தி அது கருத்து உருவாயிட்டே இருக்குது அந்த கருத்தை கண்ட்ரோல் பண்ற வேலையும் நடக்குது இப்படி கண்ட்ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர இருக்கம் அந்த இருக்கம் ஏற்பட்டு இருக்குதுங்கிறத உணர முடிஞ்சதுங்க சரி உணர முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது இதெல்லாம் என்னன்னா ஓவர் த இயர்ஸ் பலவந்தமாக நீங்களாக திணித்து கொண்டவர்கள் அதெல்லாம் சர்ஃபேஸுக்கு வரும் இப்போ ஏன்னா இப்ப போறது வந்து என்னன்னு சொல்றது அது பியூர் சயின்ஸ் போகுது சிம்பிள் சயின்ஸ் சிம்பிளாக போகுது நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம் ஏன்னா உலகம் காம்ப்ளிகேட் பண்ணும்படியாக பண்ணிடுச்சு நம்மளுடைய சூழ்நிலைகள் இங்கே உணராதவர்கள் ஆன்ம ஞானம் சொல்கிறது இதெல்லாம் ஸோ அதனால் போனதெல்லாம் போகும் அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு வெளில வரும் பாராட்டாதீங்க எல்லாத்தையும் லைட் ஆக்கி எப்பேற்பட்ட பட்டிமன்றம் நடந்தாலும் நீங்கள் நடுவராகவே மாறாதீங்க ஓகேப்பா நீ ரைட்டுப்பா நீ ரைட்டுப்பா நான் சைலண்டாக தான் இருப்பேன் சரியா அவ்வளோதான் Come back as fast as you can and don't go away at all. அப்படியே அதே இடத்துல நின்ற இடத்துல நில்லுங்க சரியா ஐயா மூச்சை கவனிச்சுட்டே இருந்தேங்க ஐயா அப்புறம் அப்படியே சைலண்ட் போயிடுச்சு அப்புறம் அப்படியே தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் திருப்பி மூச்சை கவனிச்சேன் அப்புறம் சைலண்ட் போகுது அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு வந்துட்டே இருக்கு அப்புறம் வந்து அந்த அதாவது வந்து இதில் வந்து சர்வசாதாரணமாக கவனித்தல் வந்து தொடரும் அதாவது கவனித்தல் கவனித்தல் மையமாக சைலன்ஸ் ஆகுறது தொடரும் சைலன்ஸ் வந்ததுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா சைலன்ஸ் வருது அப்புறம் தாட்ஸ் இது போகுது அதுக்கப்புறம் மூச்சை கவனிக்க திருப்பி சைலன்ஸ் வருது ஸோ சைலன்ஸ் வர்றதும் அது எண்ணமாக மாறுறதும் நீங்கள் மூச்சுக்கு போகிறதும் பழக பழக சகஜமாகி ஸ்விஃப்டாக வாங்கும் ஒரே செகண்டு தான் ஒரு மூச்சை பார்த்தோன்னா சைலன்ஸ் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு குளிப்பாட்டி கொஞ்சம் மில் பாலை கொடுத்து ஃபேனை போட்டு விட்டால் ஃப்ளாட்டு தூங்கிட்டார் ஐயா அந்த மாதிரி பண்ணிடலாம் இது வந்து சைலன்ஸை சொல்கிறோம் எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் புரியுதுங்களா அதனால் இதுக்கு ஒரு பெரிய பாண்டித்யம் எதுவுமே வேணாம் ஏன்னா நம்ம சுரூபம் சகஜம் அதுக்கு படிப்பு கிடிப்பெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை சகஜமாக பண்ணுங்க தைரியமாக பண்ணுங்க நல்லா பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு மூச்சு கவனிக்க ஆரம்பிச்சேங்க ஐயா கவனிக்க ஆரம்பிச்சும் போது எண்ணங்கள் வந்ததுங்க ஐயா அப்புறம் நம்ம மூச்சு மட்டும் தான் நம்ம கவனிக்கிற வேலைன்னு சொல்லி மறுபடியும் மூச்சு கவனிக்க ஆரம்பிச்சேங்க ஐயா அதுக்கப்புறம் இதே மாறி மாறி எண்ணங்கள் வந்துட்டே இருந்ததுங்க ஐயா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சைலன்ஸுக்கு போயிடுச்சுங்க ஐயா அதாவது பழக நல்லா பழகிறேன் நல்லா பண்றேன் அது வந்து இந்த போக்குவரத்து சொல்கிறேன் மூச்சு போகிறது வரத நல்லா இன்டென்ஸாக பார்வையால் பார்க்கணும் புரியுதா அப்போ செயல்களை நிறுத்த வேண்டாம் அது சிங்க் பண்ணுறது தான் நேக்கு வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மூச்சை உபயோகித்து டக்குன்னு உள்ளே போய் சைலன்ஸில் நிற்கிறது தான் நம்ம இப்போ 24 மணி நேரம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம் புரியுதா ஸோ அதுக்கு வந்து நீ எவ்வளோ சீக்கிரம் வந்து சைலன்ஸுக்கு வர அதை கவனிப்பாக நான் வந்தாலே சைலன்ஸ்ப்பா அதுக்கப்புறம் அது மூவ் பண்ணாமல் இருக்கிறது ஸ்டில்னஸ் ஆக்சுவலாக மூணு ஸ்டெப் கூட இல்லை கவனிப்பவனா வந்தீங்கன்னா சைலன்ஸ்
நாலஞ்சு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே இந்த இண்டிகேஷன் வந்துருச்சு தும்மல், அப்பத்துலேருந்தே ரெடியாக இருந்தேன், புரியுதுங்களா? ஸோ உடம்பு வெளி உள்ள எல்லாம் தெரியும், அகலமாக தெரியும். இதில் வந்து எப்படி தவறுதல், உடம்பால் தவறுதல், இது உடம்பால் தப்பாக அப்படி இடையறு விடுதல் இதெல்லாம் கூட நடக்காது. அதனால் என்ன பர்பஸ் என்ன, கவனிச்சு என்ன, சைலன்ஸ். அது மூமெண்ட் இல்லாமல் நிற்குது பார்த்தியா அந்த சைலன்ஸை, இது இவ்வளோதான் ரெண்டு ஸ்பாட் தான், ரெண்டு ஸ்பாட்டுக்கு ஸ்விஃப்டாக. இனிமே அப்போ மூச்சு கூட இல்லாத அளவுக்கு தாட்ஸ் வந்தாலே சைலன்ஸ் 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 போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக்ஷன்ஸ் எல்லாம். ஏன்னா கையில் இருக்கிற ஆக்ஷன் தான் முக்கியம், புரியுதா? அந்த குடும்பத்துக்கு அந்த மகனாக பிறந்து அந்த செயல்களை நீ நிறைவேற்றி உன் படிப்பை நல்லா கவனிக்கிறதெல்லாம் மிளிரும், புரியுதா? உடம்பு ஆரோக்கியம் மிளிரும். ஏன்னா வேலைகளை நிறுத்த போவதில்லை, எக்ஸசைஸை நிறுத்த போவதில்லை, எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணலாம், நீ பண்ணாத தருணமே இல்லைப்பா. வேலை வந்து ஒரு இதுவே காரணமே கிடையாது, சரியா? பண்ணு, சூப்பராக பண்ணுறேன். மூச்சை நல்லா டீப்பாக கவனிக்க முடிஞ்சுது. கவனிக்கிறப்போ ஒரு எண்ணங்களற்ற நிலைக்கு போச்சு, தாட்லெஸ் ஸ்டேட்டு போச்சு. அப்போ ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரெஸியாக இருந்தது, ரொம்ப இருந்தது. அப்புறம் மறுபடியும் எண்ணங்கள் வந்து என்னை மறந்து எண்ணங்களுக்கு போயிட்டேன், எண்ணங்களுக்கு போயிட்டேன். அப்புறம் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னு என்ன செஞ்சுருக்கேன்னு நானே ஒரு அதாவது வந்து இத்தனை நாள் அதை கவனிக்கல. அதாவது வந்து என்னை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் எனக்குள்ளே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து எங்கே தெருப்பொறுக்கிட்டு இருக்கிற, நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன நானே ஒரு சூப்பர்வைசராக இருந்து பார்த்தப்ப மறுபடியும் வந்து ஒரு அந்த எண்ணமற்ற நிலை ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. அற்புதம். அப்புறம் அந்த எண்ணமற்ற நிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா டீப் ஸ்லீப்பிங் அப்படி இருக்கும். அது வந்து தினம் தினம் தூங்குறோம் ஆனால் வந்து போர் அடிக்கவே இல்லை. ஆமாம். அந்த தூக்கத்தில் கிடைக்கிற ஒரு இது வந்து இந்த தாட்லெஸ் ஸ்டேட்டில் எண்ணமற்ற நிலையில் கிடைச்சிது. இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. சத்தியம், சத்தியம், அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அது ஏன் வந்து அந்த எக்ஸ்ட்ரெஸியாக இருந்ததுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அதாவது எண்ணமற்று இருக்கிறது. ஆக்சுவலாக சுட்டறிவு, சுட்டறிவு என்ன பண்ணுறது, எங்கேயோ இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கு, நோக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்கு. சுட்டறிவு ஏன் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, எதையாவது என்னுடைய இமேஜை வசத்த முடியுமா, செய்கைகள் மூலமா, பேச்சு மூலமா, நடவடிக்கைகள் மூலமா, நினைத்தல் மூலமா அப்படின்னு எல்லாம் எப்போ பாரு நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். அது ஒடுங்கும் பொழுதே அதனுடைய சாயல அந்த நாய்ஸ் அடங்குது பார்த்தீங்களா. அதனால ஹோல் பீயிங்க்கு, ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு ஒரு உவகை வருது, சந்தோஷம் வருது. அதுதான் எக்ஸ்ட்ரெஸின்னு சொன்னீங்க, ஓகேங்களா? அது கூட நேச்சுரல் கிடையாது. இது அதாவது ஒரு 1000 பேர் இந்த சந்தை கடையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சடல்னு வெளில வரோம்னு வச்சுக்கோங்க பைக்கில், அப்பா ஒரு ஃபிசிக்கல் சைலன்ஸ் வருது இல்லை, அந்த மாதிரி நம்ம பேச்சே நம்ம விலகி வரா மாதிரி. ஸோ அதனால் வந்த எக்ஸ்டசி அதை கூட பிராண்ட் பண்ணிக்காதீங்க. சரி, எண்ணமற்ற நிலை என்னன்றத வந்து அதுவே தான் உணர்த்தும். அதுக்கு அப்படியே ஆசுவாசப்பட்டு நீங்கள் பண்ணுறது வந்து சாதகம் பண்ணிகிட்டே இருக்கணும். அகந்தை உருவழிதல் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர நம்மளுக்கு ஆன்ம ஞானம் அடைதல் கூட முக்கியம் இல்லை, சரியா? அப்படியே பண்ணிட்டு போ, நல்லா பண்ணீங்க, அற்புதம். சுவாசத்தை கவனிக்க முடியுது முதல்ல இருந்து, ரொம்ப அமைதியான நிலைக்கு கொஞ்ச நேரத்திலேயே போக முடிஞ்சிச்சு. அப்புறம் எண்ணங்கள் இல்லாம போது, அப்புறம் எண்ணங்கள் வரும்போது அதைய கவனிக்க முடியுது உள்ளிருந்து வருது அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஃபாஸ்டா அப்படி எண்ணங்கள் வரல, இதை என்ன வரும்போது அதை கவனிக்க முடியுது, நம்ம கவனிக்க முடியுது, சுப்டா இருக்கீங்க. ஆக்சுவலா இதுல இருந்து தெரிய வேண்டியது என்னன்னா எண்ணங்கள் எதனால வருதுன்னா உடம்பு வடிவம் எடுத்திருக்கு, புத்தி பேக்ரவுண்ட்ல இருந்து ஏதோ உணர்ச்சி மயமா இருக்கு, அதையும் கண்ட்ரோல் பண்றது நான் பாவம். அந்த பழைய அனுபவங்கள் வந்து அந்த தேகமாவே இருக்கிறதுனால எண்ணங்கள் வருதும் ஸ்டில்னஸ் வருதுமா மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இது உண்மையே இல்லைன்னு அந்த எண்ணங்களுக்கே உரைக்கிற அளவுக்கு பார்வை இருக்கணும், சரியா? அந்த பார்வையை வச்சிங்கன்னா இங்கேயே முக்தி, அந்த க்ஷணமே முக்தி. அந்த முக்தின்றது என்ன, ஆக்சுவலாக வந்து உடம்பை விட்டு பிரியறது இல்லை, உடம்பு செத்து போகிறது இல்லை, எண்ணங்கள் மறைஞ்சு போகிறது கூட கிடையாது. அது தனியான முழுமையான ஆழ்ந்த உறக்கத்தில் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அந்த மாதிரியான நிலை. அதனால்தான் ஞானின்றவர் வந்து ஸ்தூல தேகத்தை மாத்திரம் இங்கே விடுறாரே தவிர அதுக்கு முன்னாடியே சூக்ஷ்ம தேகம் ஒன்று இல்லைன்றதை இங்கே விட்டு, ஏன்னா ஸ்தூல தேகத்துக்கு ஞானம் கிடையாது, சூக்கும தேகம் ஞானம்ன்ற பொருளே கிடையாது. சூக்கும தேகத்தினால்தான் சூக்ஷம தேகம், அது ஸ்தூல தேகம். அதனால வந்து இந்த சைடே கிடையாது, உடல்கள் மூன்றுமே கிடையாது அவருக்கு. அதனால உயிரோட நல்லா சுவாசம் போயிட்டு இருக்கும் பொழுதே எண்ணங்கள் இறந்து கிடப்பார்,
அகந்த இறந்து கிடப்பார். அதனாலேயே உடல் பிரஜை இருக்காது. வெறும் அந்தந்த இடத்துல லேம் போஸ்ட் மாதிரி இருந்து எல்லாம் பதில் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவார். ஆனால் உண்மையான ஞான நிலை அது எப்பவுமே ஸ்டில்னஸ் அச்சலம் சைலன்ஸ் அதுவாகவே இருந்துட்டு இருப்பார். அதுதான் முக்தி. தேவையான போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணங்கள் வராமல் செய்ய முடியாது இல்லையா இயல்பான வாழ்க்கையில? இல்லை அப்படி இல்லை. இப்ப யாருக்கு தேவை? இங்க வந்து தேவை மேலிட்டு உடனே நான் நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் பைக்கை யூஸ் பண்ணிட்டு வரேன், உங்க பைக்கை யூஸ் பண்ணிக்கலாமான்ற. நோ 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 நோ, இதெல்லாம் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங். சரி சார், இங்க எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே நானே யூஸே பண்ணக்கூடாது. ஐயோ நான் யோசிச்சு காட்டி யார் யோசிப்பான்னா, நான் யோசிச்சு யோசிச்சு தான் இப்படி சீரழிஞ்சு இப்படி இருக்கு. இல்ல இந்த இன்டென்ஸ் கம்மியா இருக்கு, இந்த தாட்ஸோட இன்டென்ஸ் கம்மியா இருக்கு. நிறைய ஒரு 100 தாட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா இப்ப 2-3 ஒரு தாட் இருந்தா கூட போறோங்க. ஓகே, நீங்க ஏன் குவான்டிஃபை எல்லாம் பண்றீங்க? சரி சார், அதனால வந்து குவான்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. திருப்பி குவான்டிஃபை பண்றதே அகந்த. அதுக்கு இது ஐயா சும்மா இந்த ரூம் மொத்தம் யூஸ் பண்ணிக்கிறேயான்னு நரிக்கு இடம் கொடுத்தா என்ன பண்ணுங்க? அதோட வேலைக்கு இல்லையா? ஒரு நரி வந்தா 1000 நரி பின்னாடி வந்துருங்க. அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எல்லாத்துக்குமே இது ஒட்டு மொத்தமா உள்ள வந்து ஆள் இல்லை, அதனால சகஜமா கடங்க. மூச்சை கவனிக்கிறப்ப ஒரு விதமா கவனம் வந்து ஜாஸ்தியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு மூச்சை கவனிக்கிறப்ப கவனம் ஜாஸ்தியாகிறப்பே அப்படியே சைலன்ஸ் அப்படியே மௌனம் ஆகும். மௌனமானே பார்த்தோன்னா பாடி கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா இருக்கு, அதாவது ஃப்ரீ ரிலாக்ஸ்டா இருக்கு பாடி. பாடியே இல்ல அது தெரியல, அதுதான் வந்து நீங்க ரிலாக்ஸ்டா சொல்றீங்க. அந்த அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஸ்டில்னஸ் என்னன்னு தெரியல, அப்படியே சில மாதிரி அப்படியே அப்படியே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. இது வந்து அப்படியே அப்ப என்ன நடக்குன்னு தெரியல, ஜஸ்ட் அப்படியே பாக்குறோம் அவ்வளவுதான். அது ஒண்ணு எனக்கு அது ஒரு ஃபீல் நல்லா கிடைச்சது. இன்னொன்னு பார்த்தோம்னா வெளியில நம்ம இப்ப சாப்பிட்றப்ப இல்லை வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கவனம் வெளியில போறப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், எல்லாம் முழு கவனத்தோட அதை சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட ஃபீல் பண்ண முடியுது. தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி குடிக்கிறோன்ற அந்த ஒரு கான்சியஸோட குடிக்கிற மாதிரி இருக்குது. இல்ல அது ஒரு விதமான ஒரு அனுபவமா இல்ல. திருப்பி வந்து இதெல்லாம் வந்து அங்கங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது விபாசனா எல்லாம் இப்படித்தான், ஃபுல்லா சாப்பிடும்போது சாப்பிடுங்க, இது பண்ணும்போது இது பண்ணுங்க. திருப்பி அங்க இண்டிவிஜுவல கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக யூஆர் ஃப்ராக்மெண்டட். அந்த மாதிரிலாம் ஒரு நான் இல்லை, நான் குடிக்கும்போது குடிப்பவன் அப்படின்லாம் கிடையாது. நானே இல்லை, குடிப்பவனுக்குள்ள குடிப்பவன் இல்லைங்க, கண்ணாடிக்கு அந்நியமா பிரதிபலிப்பு இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. பிரதிபலிப்பா உங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க குடிப்பவனா உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு இன்னும் அங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். தண்ணி குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சாப்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். எஞ்சிய வாசனைகள் அவைகள் இங்க வந்து ஒட்டுமொத்தமா ஆழ்ந்த உறக்கம் போலதான் இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்துல தூங்குறவனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமா? தூங்குறவனா ஃபீல் பண்ணா தூங்குறமே கிடையாதுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆனா அந்த லெவலுக்கு இங்க வந்து நனவு நிலையில உணர்வுக்கு போயிட்டு இப்ப இருந்ததை அப்படியே நனவு நிலையில தூங்காமல் தூங்கி நீங்க சகஜ சமாதி பழகணும். இதை வந்து செயல்கள்லயே பண்ற அளவுக்கு போயிடலாம். அது அதுதான் வரல. அது ஆமா, செயல்கள்லயே இப்ப அவர் அவர் வந்து 10 கிலோமீட்டர் வந்திருக்காரு, உள்ள ஸ்டில்னஸ் வந்திருக்கு. அவர் ரூபத்துல ராமமூர்த்தி ரூபத்துல பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா அகந்தை இருக்கும்போது அதை அகந்தையை பேயின்னு சொல்றாங்க. பேய் அகந்தை ஓர் அப்படின்றாரு பகவான். உருப்பற்றி உண்டாகும், உருப்பற்றி நிற்கும். அதான் குடிக்கிறது, தண்ணியை குடிச்சு அப்படி சும்மா சொல்றேன். இந்த குடிப்பவர்கள், பார்ப்பவர்கள், தொடுபவர்கள், முகர்பவர்கள் அப்படி என்னவோ வச்சுங்க. உருப்பற்றி உண்டாகும், உருப்பற்றி நிற்கும், உருப்பற்றி உண்டு மிக ஓங்கும், உருவிட்டு உருப்பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற தனக்கென உருவம் இல்லாத பேய் அகந்தை ஓர், முதல்ல அதை கண்டுபிடி. சோ அந்த போக்குக்கு போயிடாதீங்க நீங்க. அப்புறம் இதுல ஒரு டேஸ்ட் கிடைக்குது, அதுல எந்த டேஸ்டும் எந்த நான் எல்லாம் தனி டேஸ்டே கிடையாது. டேஸ்ட்லெஸ்னஸ் குணாதீதம், இதுதான் நம்ம சொல்லுவோம். குணங்களை கடந்துதான் நம்ம சொல்லுவோம். ஆழ்ந்த வரக்கம் குணாதீதன், குணத்துக்கு அதீதமானவன். புரியுதுங்களா? கவனம் மட்டும் இருக்குது எனக்கு, அது தெரியுது. ஆனா நீங்க கவனம் கவனம் உங்களுக்கு தெரியலீங்க. சி சாதாரண இப்போ கவனம் எனக்கு தெரியுதுன்னு சொல்றதும் நான் விழிப்புணர்வா ஆயிட்டேன். விழிப்புணர்வு ஆல்ரெடி விழிச்சு அவேக்கண்ட ஸ்டேட்டு.
அது வந்து திருப்பி எங்கிட்ட புதுசா விழிப்புணர்வு அடையாது. புரியுதுங்களா? நான் வந்து இதை எழுந்தேன்னா விழிப்புணர்வாகவே இருப்பேன். நான் உன்னை கேட்கிறேன், ஒரு ஒரு குழந்தை ஜென்டலா ஒரு அம்மா தோல்ல இருக்கிற குழந்தை இப்படி எல்லாரையும் இப்படி பாக்குது, ஃபுல்லா பாக்குது, ஆக்சுவலா பற்றாம பாக்குது. ஒரு முகம் கிட்ட வந்ததுன்னா அதை அப்படி பார்த்துட்டு அப்படியே ஓடுது. பிடிச்சதும் தெரியல விட்டதும் தெரியல. அதனால உள்ள ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. இப்படி இருப்பான் ஞான ஞான சாதகம். புரியுதுங்களா? இப்போ 10 கிலோமீட்டர் போயிட்டு வந்து தெரியல. அது மாதிரி 24 ஹவர்ஸ்ல யார் இருந்தாங்க தெரியாத, பர்ஃபெக்டா நடந்திருக்கும் எல்லாம். ஒரு குழந்தைக்கு தானே நடக்குது இது, குடும்பமே பண்ணோம். நம்ம எல்லாம் 2-3 வயசு வரைக்கும் எப்படி வளர்ந்தோன்னு தெரியல. எல்லாரும் பாராட்டப்பட்டிருக்கோம், சீராட்டப்பட்டிருக்கோம் இல்ல. அதை போல தான் இந்த சாதகமும் ரொம்ப என்ன சொல்றது, பர்சனலைஸ்டு லவ் அஃபேர் மாதிரி. இது வந்து இறைவனோட நம்ம பண்றோம். இப்போ உள்கடந்த அந்த பொருளோடய நம்ம இப்ப பண்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் முயற்சிக்கிறேன். ஓகே சாமி, மூச்சை கவனிச்சு சொன்னீங்க. முதல்ல செயல் செய்யும் போது மூச்சை சரியா கவனிக்க முடியல, ஏதாவது நடக்கும்போது பேசும்போது அப்படி கவனிக்க முடியல. அவர் சாப்பிடும் போது கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தோன்னா கவனிச்சுட்டு சாப்பிட முடிஞ்சது. கொஞ்சம் ஓய்வா அந்த சாப்பிடுங்கிற செயல் வந்து ஓய்வா நடந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓய்வா நடந்ததா? ரிலாக்ஸ்டா? ஆமா, நீங்க எங்கேயாவது குவிஞ்சு நின்னாலே அந்தந்த செயல்களே பர்ஃபெக்டா இருக்கும். அந்த சமயத்தில் நீங்க சாப்பிட்டுருந்தீங்க, அதனால பர்ஃபெக்டா நடந்தது. பர்ஃபெக்டா நடந்தது. சி, இது வந்து வேலையோட நேர்த்தி எல்லாம் வெளியிறோம், அதெல்லாம் வேற விஷயம். நம்ம பர்பஸ் வந்து அத்தோட நிக்கல, அந்த உணர்வு மயமாவே நம்ம ஆக போறோம். சரிங்களா? அதனால நீங்க விடாதீங்க. சாப்பிட்ட பிறகு நடக்கும்போது நிற்கும்போது எல்லாத்தையும் சும்மா ஒரு மூச்சு ரெஃபரன்ஸ், உடனே ஸ்டில்னஸ், உடனே சைலன்ஸ், சைலன்ஸு ஸ்டில்னஸ் மூச்சு கவனித்தல் சைலன்ஸ். இவ்வளவுதான். தாட்ஸ் இருக்கக்கூடாது, ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது. பெருசா கான்கிரீட்டா ஒதுங்கி ஒதுங்கி உள்ள திங்க் பண்ண கூடாது. சரியா? ஓகே சார். இப்ப இந்த கேள்வி செஷன்ல நல்லா புரிஞ்சிருக்குது. பார்த்தாங்க முதல்ல போன செஷன்ல சரி புரியல. ஆமா, இன்னைக்கு நடந்த கேள்வி செஷன்ல நல்லா ஆமா புரிதல் வந்திருக்கு. ஆமா, ஏன்னா வந்து இது வந்து ஸ்பெஷலா நம்ம இப்பதானே ஆரம்பிக்கிறோம். அப்ப வந்து ஒரு சத்தியயுகம் ஸ்தாபிப்புன்னு போட்டோம். அப்பதான் இன்ட்ரோடக்ஷனு ஓரளவுக்கு உங்களுக்கு பேஸ் தான் செட் ஆயிருக்கும். இப்ப வந்து ரியல் இல்ல, ஆத்தன்டிக். ஏன்னா நீங்களே சாப்பிடுறீங்க, நீங்களே அனுபவிக்கிறீங்க. ஓகே சார். அதனால நீங்க நல்லா தொடர்ந்து ஈடுபடுங்க. ஓகே சார். இன்னைக்கு காத்தால எத்தனை மணிக்கு நான் சொன்னேன்னோ அந்த க்ஷணத்துல இருந்து உங்களுக்கு செட் பண்ண பிராக்டிகல்ஸ் அதுதான் ஃபார் லைஃப். உங்க பர்பஸ் என்னன்னா, எண்ணங்கள் கிடையாது, நினைத்தல் கிடையாது, மறப்பும் கிடையாது, உணர்ச்சி மயமாக அசைதலும் கிடையாது. உடம்பு அதான் சொல்லுனேன், 50 கிலோமீட்டர் வேகத்துல ஜாகிங் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து அசையும் இயக்கம் அல்ல, உடல் அசையும், எண்ணங்கள் கூட நம்மளுக்கு இல்லை. அதனால சைலன்ஸ் தான் ஓடணும், ஸ்டில்னஸ் தான் ஓடணும். அதுதான் பர்ஃபெக்ட் ஜாகிங். ஓகே சார், தேங்க் யூ. சரியா? ஓகே. ஐயா சொல்லுங்க. மூச்சை கவனிச்சோடனே ஒரு அமைதி கிடைக்குது. அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அது வந்து இடையிலடையில இன்டர்பிரேஷன் ஏற்படுது. ஏன்னா இந்த கேம்ப் நான் ஆர்கனைஸ் பண்றேங்கிற ஒரு அகந்தை இருக்கு இல்லைங்களா? எங்காவது மதியம் பைக் எடுத்துட்டு போனாங்கன்னா, ஓ என்ன திடீர்னு பார்த்தா மதியத்துக்கு மேலே 2 பேர் போறாங்களே சரியா, இது மாதிரி எல்லாம் எனக்குள்ள ஏற்படுற அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படியே வருது. ஆனா வந்தோடனே ஏன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் விட்டுருங்க, நீங்க காலையில் வரும்போது கூட கார்ல பேசிட்டு வந்தோம். நான் பகவானுக்கு ரோஜா மாலை வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா சம்பிங்கி மாலை வாங்கினேன். வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த கடையில பார்த்தா ரோஜா மாலை இருக்குது. அடடே, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி போனோடனே இந்த ஜட்ஜ்மெண்டே பண்ணாதீங்க, எது நடக்குதோ அதுதான் நடக்குதுன்னு அந்த விளக்கம் உடனே வந்தது. அதனால இவங்க போறது வர்றதுங்கிறது அவங்க அவங்களுடைய கர்மா பிரகாரம் நடக்குது, இதுல நான் யாரு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அந்த இன்டர்பிரேஷனை வந்து இது பண்றோம், இன்டர்பிரட்டரை ரொம்ப பண்ணிடும். ஆமா. அப்புறம் அந்த மௌனம் போறோம், அதுக்கப்புறம் வார்த்தைகளை எனக்கு அந்த அச்சலம் மௌனம் வரைக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நிலை பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கொண்டு வர முடியல, அது பர்ஃபெக்ட் கண்ணில் கசிவுதான் ஏற்படும். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஒரு சுகம் பர்ஃபெக்ட். அப்படியே சோபாவில் இப்படியே உட்காந்துட்டு மௌனம் சித்தச்சு, அதுக்கப்புறம் அது அதுவாக நானாக முயற்சி பண்ணி நான் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, வர முடியாது. அதுவே ஏதோ வந்து அரவணைச்சு. ஆமாம், அது வரும்போது
தனா தன்ல கண்டிப்பா கசியுது. ஏன்னா அது வார்த்தைகளால கண்டிப்பா கொண்டு வர என்னால கொண்டு வர தெரியல. அது எப்படின்னு எனக்கு இது வந்து தன்னிலை. இது வந்து அதாவது இதுதானே வந்து இந்த சதாசிவம்ன்ற பிறப்பு வந்து இதை நோக்கித்தானே அது சிறு வயது முதல்ல போயிருக்கு. அதுக்கு அது சரி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியாம இருக்காதே இந்த சதாசிவத்தை. இந்த கூட்டுக்குள்ள இருக்கிற இந்த சதாசிவம் இந்த சதாசிவத்தினுடைய இமையா நாட்டம் ஓயா நாட்டம் ஓயா சரண் புகுதல் தாபம் நம்மளுக்கு தாயினும் சார சாலப்பறிந்து சகலரை அணைப்பாய் போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை அருள்வாய் போற்றி. அத போல அது பாத்துக்கிட்டு இருக்கு. ஓ அதனால நம்ம ஒண்ணும் ஒரு லெவல் தான் நம்ம பண்றது. எவ்வளவோ உறவுகள் நமக்கு இந்த வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு. பல உதவிகள்ல அந்த உறவுகள் மூலமா பெற்றிருக்கிறோம். அதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒரு மனைவிங்கிறவங்க கூட வந்து அவங்க கொடுக்குற ஒரு அன்பு அரவணைப்புங்கிறது ஒரு எல்லைக்கு மேல அவங்களாலையும் என்னோட இந்த உயிருக்கு தேவையானதை கொடுக்க முடியாது. இந்த ஆன்மா தாகத்துக்கு அப்ப நீங்க சென்னையில பிறந்து எந்த விதமான இரத்த பாசமோ நட்பு முறையோ இல்லாம தாகம் இருக்குதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்க சந்நிதியில அகந்தையெல்லாம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச அகந்தையும் கரைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் சுத்தமா இல்லாம போகணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா என்ன பண்ணாலும் சில நேரங்கள்ல எனக்கு அந்த அகம்பாவம் நான் பாவம் கொஞ்சம் வந்து என்னை சிரமப்படுத்துது. பட் அது ஏதோ எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. பட் எல்லாத்த விட எங்க உங்களுடைய தொடர்பு அந்த பரம்பொருள் உங்க மூலமா தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது வந்து பெரும் பாக்கியம். இந்த பிறவி பயனை அடைஞ்ச ஒரு நம்ம இது இருக்கு. ஸோ எல்லா அன்பர்களும் ரொம்ப அருமையா இவருடைய அந்த அகந்தைய கரைக்க வேண்டி அதை தாங்க முடியாம அவர் இது பண்றதுல தான் நீங்கள்லாம் கூடுறீங்க. புரியுதுங்களா? உங்களை ஈர்க்கிறார் அவர். எப்படி ராமானுஜர் வந்து அந்த மந்திரத்தை கேட்டுட்டு எல்லாரும் வாருங்கள் எல்லாம் ஓம் நமோ நாராயணா தான் இந்த மந்திரம் இந்த தலை சுக்குநூறா வெடிச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி அங்கேருந்து ஓடி வந்தார். திருப்பூர்லேருந்து இதே திருப்பூர்லேருந்து ஓடி வந்தார். தாங்க ஒன்னா இதோட தாபத்தோட ஓடி வந்தார். அதனால இது வந்து அகம்பாவம் இல்லை, இதெல்லாம் சத்கர்மா. இந்த சத்கர்மா வந்து அதான் சொன்னாங்க. அதனால தான் சத்தியயோகம் ஸ்தாபிப்பு அவர் மூலமாக நடந்திருக்கு. நீங்கள் உங்கள் நெஞ்சங்களில் இப்போ தாங்குறீங்க. சத்பொருள் என்னன்றது இப்போ வந்து எல்லார்கிட்டையும் வந்து மிளிர வச்சது வந்து அவர் வந்து அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காரு. அந்த அந்த ஒரு கேண்டில் வெடித்த உடனே ஒரு இது மலர்ந்த உடனே ஃப்ராக்ரன்ஸ் எல்லாருக்கும் பரப்பிச்சு. திருப்பூர்ல தன்னுடைய நண்பர்கள் ஆத்மார்த்தமான இது ஒரு அனுபவம் எல்லாத்துக்கும் அது உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஆழ்ந்துன்னு சொல்றா கூட அது சீரியஸ்னஸ் எனக்கு தெரியுது. ஆழ்ந்து போங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு மென்மையா உள்ள போற போது புற வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது, ஏமாற்றங்கள் இருந்தது, துரோகங்கள் நிறைந்த ஒரு மக்கள் எல்லாமே அகந்தியில் இருக்கிற மனிதர்கள். இப்போ நான் வந்து எங்கள் ஒரு சின்ன பில்டிங் ஒன்று எங்கள் ரோட்டு மேலே கட்டிகிட்டு இருக்கிறேன். பட்ஜெட் பார்த்தாலும் கடன் வாங்கி கட்டியும் கட்டி முடியல. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரே புலம்புலாக இருக்கும். இதை போய் அவசரமாக எடுத்துட்டேன், கடனும் ஆகிப்போச்சு, வாடகைக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அவங்களுக்கே டார்ச்சர். நீங்கள் கம்மல் இருங்க அது இப்போ தானாக நடக்கும்னு சொல்லுவாங்க, என்னால் கேட்கவே முடியாது. இப்போ இந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு கிஞ்சித்து கூட எனக்கு பொறுப்பெல்லாம் இல்லை. அதுக்கான வேலைகள் செய்கிற அது பார்த்துக்கோங்க. அது பார்த்து எனக்கு என்ன தேவைங்கிறது 56 வருஷமாக நடத்திட்டு வந்த அந்த சக்தி அது பார்த்துக்கும். நம்ம கடமையை செய்வோம் அப்படிங்கிற ஒரு
பொறுப்புணர்ச்சி அந்த பிளேஃபுல் சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது இயல்பா எனக்கு கிடைச்சிருக்கிற போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையை ஜெயிக்கணும். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம், தியானம் பண்றோம், ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போறோங்கிறது ஒரு தொடக்கமாக இருந்தா கூட நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு இது உதவணும். அது மாதிரி எனக்கு வாழ்க்கையில சக்சஸ் எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய இது வேண்டியதில்லை. தோல்விகள் நம் முயற்சிகள் எல்லாம் அது அகந்த அது இறைவனுடைய திருவிளையாடல் தான் நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீ பொறுப்பேன்னு பார்க்குதோ நம்ம நினைக்கிறேன். நான் உனக்கு நீ கொடுத்தாதான் நான் நம்புவியா, உனக்கு கொடுக்கலையா நீ நம்ப மாட்டேயா அப்படின்னு அதை தாய் பாசத்தோட எனக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் அனுமா தெரியல. கட்டாயம் அந்த புற வாழ்க்கையும் மிளிரும், குடும்ப வாழ்க்கையும். இப்போ நான் மனைவி வந்திருக்கிறாங்க, மருமக வந்திருக்கு அப்படி. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பேசலாம், தத்துவம் நிறைய பேசிகிட்டே போகலாம். அனுபவத்துக்கு வர தத்துவங்களால் எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை. இதெல்லாம் அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எப்படி நன்றின்னு நான் சொல்ல தெரியல, மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே.